ஆசானியில் வேத சுரூபமா பிரகாசிக்க அவருடைய சத்தாங்கிற நிகழ்ச்சி வேத கோஷத்தோடு ஆரம்பமாகிறது. குருஜி பூஜ்ய ஸ்ரீ நம்ம சுவாமிஜி தலைமையில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமையும். இந்த நிகழ்ச்சியானது இப்ப ஆரம்பிக்கிறார். ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் வேத கோஷத்தோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படுறது. ब्रह्मस्पतिम सर्वगणम स्वस्तजे स्वस्तज आदित्यासो भवन्तु नः. पूज्य श्री रामानुज दत्ताचार्य और पेरे கூட சொல்றதுல்ல. பூஜ்ய ஸ்ரீ பெரியவாள்னா சொல்ற வழக்கம். பழையப்பேட்ட பெரியவாள் அவர் 90 வயசு தாண்டினவர். வயோவிருத்தர், ஞானவிருத்தர், தபோவிருத்தர், ஏராளமான விருதுகளும் அவார்டுகளும் அவரை தேடி வந்து கலெக்டர் வீட்டை தேடி வந்து கொடுத்துட்டு போன மகான். எதுவும் எதிர்பார்க்கறதில்லை, வெளியிலேயே வரதில்லை. நம்ம இந்த நிகழ்ச்சியில யாரோ ஒரு பெரியவரை கூப்பிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறதுன்னு வழக்கத்தில் வச்சுட்டு இருக்கு. போனவரு தான் ஸ்ரீசாரை கூப்பிட்டுருந்தோம். இந்த தடவை நம்ம சுவாமியை கூப்பிட்ட உடனே அவசியம் வர வைதிக ஸ்ரீக்கு ரொம்ப அபிமானம் உண்டு எனக்கு என்று சொன்னார். தர்மசாஸ்திரத்தில் இன்றைய தினம் கேட்டவுடனே பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே வெற்றி அவர் தான். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சிஷ்டாச்சாரராக அவருடைய ஆச்சாரத்திலே வச்சிருந்திருக்கக்கூடிய மகான் அப்படிப்பட்ட பெரியவர் திண்டிவனம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த கிராமத்திலேருந்து கார் வச்சிருந்த சமத்தை பார்த்தா வந்து இங்கே நமக்கு அனுகிரகம் பண்ண வந்திருக்கார். குருஜி பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அவருக்கு சுஸ்வாகதம் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல நம்ம நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து பல வருஷங்களாக ரொம்ப சுலபராக கூப்பிட்ட உடனே அவசியம் நானும் வரேன்னு கலந்துக்கக்கூடிய தர்மிஷ்டர், பாரத தேசத்தையே வழி நடத்தினதான மகான் பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீமான் டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் முன்னாள் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தே இன்னைக்கும் பல பேர்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கார். ஏராளமான மாநிலங்களில் சண்டை சச்சரவுக்கு நடுப்புற ஒண்ணுமே இல்லாம எலெக்ஷனை திறம்பட நடத்தி பெரிய பெரிய ராஜாக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியத்தை செப்பையாக பண்ணின மகான். ஒரு தர்ம பாதையில் அவர் போனதுனாலதான் மகான்கள் மகாபெரியா மாதிரி மகான்களுடைய அனுகிரகமும் அவருக்கு இருக்கிறதுனாலதான் அவ்வளவு பெரிய காரியங்களை சுலபமாக அவரால் நடத்த முடிஞ்சதுன்னு அவரே சொல்லுவார். அப்படிப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி மாமாவுக்கும் சுஸ்வாகதம் சொல்லி நாம வரவேற்பை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல சம்ஸ்கிருத காலேஜ் தற்காலத்தில் பிரின்சிபாலா பிரகாசிக்கக்கூடியதான பிரம்மஸ்ரீ டி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவசியம் வரணும்னு நான் கூப்பிட்ட உடனே பல தடவை நீங்க கூப்பிடுறேன், இந்த தடவை கட்டாயம் கலந்துன்றேன்னு அபிமானத்தோடு போன்ல அங்கீகாரத்தை கொடுத்து இந்த இடத்துல வந்திருக்கார். ஏராளமான வித்யார்த்திகளை சமஸ்கிருதங்கள் சாஸ்திரங்கள்னு உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கார். இவர் நாளில் சமஸ்கிருத காலேஜானது நிறைய பரிவர்த்தனத்தை அடைஞ்சிருக்கு. அந்த லௌகீகர்கள்லாம் கூட இந்த போய் நிறைய சமஸ்கிருத ஞானத்தை விருத்தி பண்ணக்கூடிய லெவல்ல அது உருமாறி இருக்குன்னு பல பேர்கள் சொல்றா, நாமளும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அவர் டி பி ராதாகிருஷ்ணன் நம்பூதிரி அவர்களுக்கும் சுஸ்வாகதம் தெரிவிச்சுக்கிறோம். வைதிக ஸ்ரீனு பத்திரிகை மாதிரியே சமஸ்கிருத ஸ்ரீனு ஒரு பத்திரிகை மகாபெரியர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. பல வருஷ காலங்கள் பல மகான்கள் அதை ஏற்றி நடத்திட்டு இருந்தா பூர்த்து பூரா சமஸ்கிருதத்திலேயே வரக்கூடிய பத்திரிகை தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒரு பத்திரிகை அது வேண்டிதான். அதை நம்ம ஆடிட்டர் சீதாராமையர் அவர் நிர்வாகமாக இருந்து நடத்தக்கூடிய அதில் மகாபெரியவர்களால் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டவர் பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீனிவாச சர்மானு பேர் அவர் குருஜி பக்கத்தில் உட்கார்ந்திருக்கார். வயோவிருத்தர், ஞானவிருத்தர், தபோவிருத்தர், வியாக்கரண சாஸ்திரத்தில் கட்டிக்காரர். சமஸ்கிருதத்திலேயே தான் அவர் பேசி புலம்புவார். அவ்வளவு அபசாத்தியமான ஞானம். ஆசுகவி திருக்குறள் கூட சமஸ்கிருதத்தில் வந்துட்டுருக்கு. இப்போ திருக்குறள் கூட சமஸ்கிருதம் பார்த்து தமிழோட பிரகாசப்படுத்திட்டு இருக்காரு சமஸ்கிருத ஸ்ரீல. அந்த பத்திரிகை ஆசிரியராக இருந்து நடத்தக்கூடிய ஸ்ரீனிவாச சர்மா அவர்களும் இங்கே சிதம்பரத்திலேருந்து இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சிக்காக வந்து கலந்துக்கிறார். அதே போல எல்லாருக்கும் சுப்பிரசித்தமான ஒரு வித்வான், ரொம்ப ஆப்தார். இன்னைக்கு மத்தியானம் ஒரு பேச்சு போட்டி வச்சோம். அதுக்கு பாஸ்டன் நம்ம கிருஷ்ணா சார் தலைப்பு என்ன கொடுக்குறேன்னு கேட்டேன். அவர் சொன்னார் வேதிக் ஸ்ரீதர்மா இன் மாடர்ன் லைஃப்னு கொடுத்தார். அதே மாதிரி இந்த ஸ்ரீதர்மாங்கிற ஸ்ரீங்கிற பேச்சை எடுத்துட்டு வேதிக் தர்மா இன் மாடர்ன் லைஃப்னு ஒருத்தருடைய பேச்சை ரசிக்கணும்னா நம்ம அனந்தபத்மநாப மாமா தான்.
அப்படி அனந்தவத்மநாபாச்சாரியார்னு ரொம்ப சுப்பிரசித்த வித்வானவர், மடத்தில் ஆஸ்தான வித்வானா பிரகாசிக்கிறார், ஆச்சாரியர்களால் நியமிக்கப்பட்டு நிசிம்மப்பிரியான்னு பத்திரிகையை ரொம்ப மெருகேற்றி ரொம்ப நல்லா நடத்திட்டு இருக்கார். நிறைய ஆதுனிகமான இளைஞர்களை கவர்றதுக்கு என்னென்ன வழின்னு அதெல்லாம் புதுசு புதுசாக அதே சம்பிரதாயத்தை மாற்றாம இந்த பத்திரிகையை நடத்திட்டு இருக்கார். நிசிம்மப்பிரியா பத்திரிகையினுடைய ஆசிரியர் இந்த எழுதியஸ்ரீனுடைய ஒரு புரோகிராமில் அவரை கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கினும் பல பேரும் நினைச்சது உண்டு. இந்த தடவை பெரியவா சேர்த்து வச்சிருக்கா. அதில் வந்து சேர்ந்ததுக்கு அபிமனந்தையும் சுவாகத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல பிராமின் டுடேன்னு ஒரு பத்திரிகை, எல்லா பத்திரிகைக்காராலாம் வந்திருக்கா, பத்திரிகை நடத்துகிற ஆசிரியர்களாக இந்த எல்லாம் சேர்ந்திருக்கா. பிராமின் டுடேன்னு ஒரு பத்திரிகை இல்லையா? ஒழுக்கம், பிராமணனுடைய ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னா, பாப்பானுடைய ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னா தேசத்துக்கு கெடுதல்னு திருவள்ளுவர் சொல்ற. அதனால பிராமணன் அந்த காலத்தில் எப்படி இருந்தான், இந்த காலத்தில் பிராமணர்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, இது கம்பேர் பண்ணி பார்த்தா தான் பிராமணன் திருந்த முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாதையில ஒரு பத்திரிகை நடத்துற பிராமின் டுடேன்னு பேரு. ஒவ்வொரு மாசமும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து போற ஆராய்ச்சி கட்டுரை, பிராமணர்களும் விவசாயமும் இல்ல சங்கீதமும் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் கொடுப்பார். அந்த காலத்து பிராமணர்கள் இப்படி இருந்தா இந்த கலையில, இந்த காலத்துல அந்த கலை இப்படி இருக்கு அப்படி. அவர் வைதிக சிங்க அதுவும் ஒரே பாதையில போயிட்டு இருக்கு. ரெண்டு தண்டவாளம் ஒரே இரவில் போற மாதிரி நாங்க ஆரம்பிச்ச வருஷத்துல தான் அவரும் ஆரம்பிச்சார். 14 வருஷம் எங்களுக்கு வைதிக சிங்கம் அவருக்கும் ஓடிந்தது. வருஷம் ஆண்டு காலம் வந்து 10 வாரத்தை அவரும் சொல்ற வழக்கம். எஸ் வாசன் பேரு. அதனால அவரும் வந்திருக்கார் இந்த விஷயத்துக்கு, அவரையும் சுவாகத்தம் சொல்லிக்கிறோம். 25 வருஷத்துக்கு மேல ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஒழுக்கத்தோடு உருவாக்கிறதான ஒரு ஸ்கூல் பாஸ்டன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இப்போ பாஸ்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அது. நீடாமங்கலத்தில் பூர்வீகமாக கொண்டதான அந்த குடும்பம் நம்ம காஞ்சி மடத்துக்கு நிறைய கைங்கரியம் பண்ணி சேவை பண்ணிட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள். சுந்தேரி ஆச்சாரியார்டையும் பக்தி உள்ள குடும்பம். அந்த குடும்பத்திலேருந்து வந்ததான டாக்டர் கிருஷ்ணன், அவர் நிறைய வாசிச்சிருக்கார் இந்தியா பிஹெச்டிக்கு மேல. அதுக்கு மேல என்ன எனக்கு சொல்லுகிறது, டாக்டரேட் பண்ணியிருக்கார், நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணக்கூடியவர், வாஸ்து வித்தியில கெட்டிக்காரர். நம்ம வைத்தியசியில கூட அவருடைய ஆர்டிக்கல் ஆரம்ப நாளில் வாஸ்து வித்தியை பத்தி 5-6 ஆர்டிக்கல் எழுதினார். அது டைம் கிடையாது. அப்படிப்பட்டவர் ஸ்கூல் கரெக்டா இருக்க கரஸ்பாண்டா இருந்து அந்த ஸ்கூலில் நடத்திட்டு இருக்கார். கிருஷ்ணன் பேரு. அவர்கிட்ட அவர் என்ன பண்ணணும்னு கேட்டார். என்கிட்ட நான் சொன்னேன், பிராமணனா பிறந்தோம், வேதாத்தியனம் பண்ணணும், ஆத்து சம்ஸ்காரத்துக்காக அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வாத்தியார் ஆட்டுக்கு வர வச்சு 3 வருஷ காலங்கள் டெய்லி சந்தோஷப்பட்டு ருக்வேதம் பூரா அத்தியாயம் பண்ணிட்டார். டெய்லி ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வேதம் சொல்லுவார், ராமாயணத்தை ஒரு சர்க்க வாசிப்பார், கடலங்குடி பெரியா போட்ட தமிழர்த்தத்தை வச்சு நோட்ஸ் எடுத்துப்பார், வேதாந்தத்தில் பரிஜானம் உண்டு. அதனால ரொம்ப ஆப்தர் நமக்கு நம்ம குடும்பத்தில். அவர் கிருஷ்ணா சார் வந்திருக்கார். ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மகாபிரிவாளுடைய நிகழ்ச்சி நடத்த முடியாம திடீர்னு இடத்தை நடத்த முடியாம சூழ்நிலை வரும்போது ஒரே நாள் எங்க ஸ்கூல்ல நடத்துங்க இடம் கொடுத்து அங்க நடத்தி கொடுத்தவன். அப்படிப்பட்ட கிருஷ்ணா சார் அவர்களையும் இந்த வரவேற்பு இந்த வைத்தியஸ்ரீ சார்பாக அபிநந்தனம் சொல்லி சுவாகதம் சொல்லுகிறோம். அதுக்காக நம்ம அர்த்தமுள்ள ஹிந்து மதம் தெரியாத பிராமணனே தெரியாத இந்துக்களே கிடையாது, அந்த புஸ்தகத்தை ரசிக்காதவர்களே கிடையாது. எங்களே மாதிரி வேதம் படித்தவர்கள் சாஸ்திரம் படித்தவர்கள் கூட ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லணும் ஒரு தர்மத்தைன்னா அதை தான் படித்து அதை விரித்து விரிவிற்கு சொல்லுவோம். அவ்வளவு நம்ம வேத சாஸ்திரங்களுடைய பொக்கிஷமாக வந்திருக்கக்கூடிய அந்த பூஜ்ய ஸ்ரீ கண்ணதாசன் அவர்களுடைய புத்திரர் அவர் காந்தி கண்ணதாசன் பேரு. இந்த புஸ்தகத்துக்குள்ள இந்த பத்திரிகையாளர்கள் அசோசியேஷனுக்கு ஒரு பிரசிடண்டாக இருந்து இப்போ நிர்வாகத்தில் இருக்கார். அவர் ரொம்ப வேண்டியவர். அதனால அவரையும் இன்வைட் பண்ணியிருக்கோம். அவர் வந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். பஞ்சாங்கங்களில் சீர்படுத்த வேண்டியதுன்னு தர்மஸ்தாபனத்தில் இன்னைக்கு ஒரு அங்கமாக இருக்கு. தர்மத்தை நிலைநாட்டணும்னா பஞ்சாங்கங்களை சீர்படுத்த வேண்டியதுங்கிறது ரொம்ப அடிப்படை. எல்லா கர்மாக்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய கால நிர்ணயத்தை கொடுக்கக்கூடிய பஞ்சாங்கங்கள் ஒற்றுமையோட சரியான ஒரு விஷயங்களில் வரணும் அப்படிங்கிறதுல வைதிக சீயம் சில சந்தர்ப்பங்களில் ஈடுபட்டிருக்க சதஸ்தான் நடத்தியிருக்கு. அதில் நம்ம ஈரோடில் இருக்கார் ஸ்ரீமான் சதாசிவம் அவர்கள். விற்பனித பஞ்சாங்கம் வாக்கிய கணிதம் ரெண்டுலையும் ரொம்ப கட்டிக்காரர். அவர் ஃபேஸ்புக்கில் அவர் தெரியாதவரே கிடையாது.
இன்னைக்குன்னா நாசாலேருந்து அப்படியே டிட்டோட காப்பி பண்ணி எல்லாரும் பண்ணாங்க போடுறோம் நாங்கெல்லாம். அவர் அப்படிலாம் எல்லாம் கால்குலேஷன் சூரியசித்தாந்த வச்சுட்டு இத்தனை டிகிரின்னு கால்குலேட் பண்ணி அப்படி கொண்டு வந்து நிறுத்துறவர் அவர். அவர் அவர் பரிச்சயம் எனக்கு கொஞ்ச நாளாக உண்டு. அவர் நடத்தக்கூடிய ஜோதிஷ நிகழ்ச்சியெல்லாம் கலந்துருக்கேன். அவரும் வரணும்னு கூட்டத்தினால அவர் வந்திருக்கார். அவரையும் நாங்கள் சுவாகத்தம் சொல்லி நல்ல நல் வரவு சொல்லி வரவேற்கிறோம். அதே போல இந்த ஆகம சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் கால நிர்ணயங்கள் மாறுபடுறது. தர்மசாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் கால நிர்ணயம் மாறும். இப்பவே பார்த்தா தெரியும். பஞ்சாயத்தில் கோவில்களில் சிவராத்திரின்னு முதல் நாளைக்கு போட்டிருக்கா, மறுநாளைக்கு பாக்கி பேர்களுக்கு சிவராத்திரின்னு போட்டிருக்கா. இது என்னன்னு புரியல. ஆனா ஆகமத்துக்குன்னு தனி நிர்ணயம் இருக்கு. நம்ம பிரதோஷம்னு என்னைக்கு நினைச்சமோ அன்னைக்கு கபாலீஸ்வர கோவில் நடக்காது, முதல் நாள் மறுநாள் நடக்கும். அது என்ன நிர்ணயம்ன்றது, அதுக்காக அவள் சங்கம் இருக்கு, அர்ச்சகர்கள் சங்கம் வச்சிருக்கார். கடலூர்ல இருக்கார் அவர். அவர் பெரியவர். அவர் பேரு என்ன, பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி சம்பந்த சிவாச்சாரியாருன்னு பிரசிடென்ட் அவார்டு வாங்கினவர். வயோவிருந்தார் 90 வயசு மேல. அவருடைய அத்தியட்சத்தை அந்த பஞ்சாங்க வெளியில வர்றது. அந்த சங்கத்தில் பொறுப்பா இருந்து பஞ்சாயத்தை கொண்டு வரக்கூடிய கைலாசநாத சிவாச்சாரியார் கடலூர்ல இருக்கார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருக்கோம். அவரும் வந்திருக்கார். இத்தனை பேருக்கு மேல சாயங்காலம் 1 மணி நேரம் மகாபரிவாரை பத்தி பேசி நமக்கு அனுகிரகம் பண்ணதானே. மகாராஷ்டிர தேசத்தை சேர்ந்ததான வெவ்வேறு பூர்ண அத்தியாயியான வெங்கோபராவ் அவர்கள், அவர்களும் இந்த பின்னாடி நிகழ்ச்சியில கலந்துருக்கார். அவரையும் சுவாகதம் சொல்லிக்கிறோம். இத்தனை பேரும் பெரியாரை பத்தி 10 வாரத்தை பேச போறார். ஒவ்வொருத்தரா பேசினதுக்கு அப்புறம் இந்த கல்பஸ்ரீ பிரயோக பரீட்சையில் உள்ளவர்களுக்கெல்லாம் சர்டிபிகேட் கொடுத்து கௌரவிச்சு கடைசி வரைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வந்து இருந்திருந்து நடத்தி கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். பூஜ்ய ஸ்ரீ முரளிதர சுவாமிகள், இங்கு மற்ற கூடியிருக்கும் சான்றோர்களும் பெரியோர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். இவ்வளவு நம்ம இந்து மதத்தில் வேதம் இல்லை நல்ல அறிவுடைய பெரிய சான்றோர்கள் இங்கு வந்திருக்கிறார். நானும் ஒரு சாதாரண மனுஷன். அந்த தமிழ் ஒரு கல்வி ஒன்று உண்டு, காண மயிலாட கண்டிருந்த வான்வேலி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லாச்சிறையை விரித்து ஆடினார் போல் கல்லாதான் கற்ற கவி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் பெரிய மனுஷன் நடுவில் நான் பேசுறது எனக்கே ஒரு இது இருக்கு, தயக்கம் இருக்கு, நான் என்ன பேசணுங்கிறது. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயமாக சொல்ல விரும்புகிறேன். ராஜகோபால கணபாடிகள் ஒரு நல்ல சேவை செய்து வந்திருக்கிறார். நம்ம மதத்திற்கும் நம்மளுடைய தத்துவத்திற்கும் நிறைய பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு 7-8 வருஷம் முன்னாடி அவாத்துக்கு போயிருந்தேன். இந்த சந்தேகங்கள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக ஒரு மீட்டிங் வச்சிருந்தார். அப்போ போயிருந்தேன் நான். ஆனால் பெருமைப்பட வேண்டிய விஷயம், அதனால்தான் அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன்னு சொல்லிடுவேன். அவ்வளவு நல்ல காரியம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம இந்து மதம் வந்து ஒரு பெரிய ஆலமர மாதிரி. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை சரியாக நம்ம ஆதரிக்கவில்லை. இவ்வளவு ஒரு பொக்கிஷம், நம்ம சனாதன தர்மங்கிறது ஒரு பொக்கிஷம், அதை வந்து காப்பாற்ற வேண்டும் ஒரு கடமை, அதை தவிர அதை பின்பற்ற வேண்டும்ங்கிறது ஒரு கடமை. ரெண்டுமே நம்ம சரியாக செய்யறதா தோணலை. சில சமயம் பார்த்தா பயமாக இருக்கு இந்த மதம் எவ்வளோ நாள் இருக்குமோனு. ஆனால் அதுக்கு ஒரு தடவை நான் காஞ்சிபுரம் பெருந்த சுவாமிகள் சொன்னார், இந்து மதங்கிறது ஒத்தையடி பார்த்த மாதிரி எவ்வளோ பேர் நடந்தது, அது சரியா இதாக இல்லாட்டாலும் பெரிய ரோடு மாதிரி இல்லாட்டாலும் அந்த ஒத்தையடி பார்த்து அழிக்க முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பெரிய மதத்திற்கு நம்ம எல்லோரும் சேவை செய்ய வேண்டும், நல்லவர்களுக்கு ஒரு உதவி செய்து, அது ராஜகோபால கணபாடிகள் மாதிரி விடாமல் நம்ம ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி ரொம்ப நல்லா செய்து கொண்டிருக்கிறார். இதில் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் மீட்டிங்கில் கூட சொன்னேன், நான் ஹிந்துவாக பிறந்ததை பற்றி நான் பெருமைப்படுறேன், அது சந்தேகமே இல்லை. வேறு எந்த மதத்திலும் இல்லாத பொக்கிஷங்கள் இங்கே தான் இருக்குது. அது நேற்றுக்கு இந்த சயின்ஸ் சேனல் பற்றி பார்த்துருப்பேன் நீங்கள் டிவியில், ராமரோட பாலம் நிஜமா இல்லையான்னு ஒருத்தர் இன்ஜினியரை படித்தாரா இல்லையெல்லாம் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்துட்டாங்க. நாட் ஃப்ரம் இந்தியா, வெளிநாட்டிலேருந்து சயின்டிஸ்ட் ஒரு பதில் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கட்டியிருக்காங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம வேதங்கள் உபநிஷதங்களில் இருக்கிற
சமாச்சாரங்கள் நிறைய நம்ம படிக்க வேண்டியிருக்கு. நான் அவர் ராதாகிருஷ்ணன் இருக்கார் சன்ஸ்கிருத் காலேஜில், நான் குப்புசாமி சாஸ்திரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு அதில் இருக்கேன். நான் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் நம்ம அதை அவதியார் சொன்ன மாதிரி கற்றது கைவின் அளவு நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. பெருமைப்பட வேண்டிய விஷயம், இதை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அதனால என்ன நல்ல காரியம் செய்தாலும் நம்ம எல்லோரும் வந்து இந்த இந்துக்கள் சேர்ந்து நம்ம மதத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் இந்த வைதிக ஸ்ரீ அந்த சீதாராம குருகுலத்துக்கு நம்ம எல்லாரும் உதவி செய்யணும். அப்போதான் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும், நம்மளுடைய சந்ததியாளருக்கு ஒரு நம்பிக்கை வரும். என்னோட பேரனை இப்போ சின்ன வயசுலேருந்தே அவனை இது பண்ணிட்டு இருக்கேன் நான். இந்த அவன் வந்து ஒரு 2-4 வயசு தான் அவனுக்கு, எல்லா ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனும் கூட்டிகிட்டு போவேன் அவனுக்கு. எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் மாதிரி நம்மளோட டியூட்டி, நம்ம குழந்தைகள் நம்ம பேர குழந்தைகள் எல்லாரும் இந்த இதில் ஒரு ஆர்வத்தை நம்ம உண்டு பண்ணணும். அது நம்ம பேரண்ட்ஸோட டியூட்டி, கிராண்ட் பேரண்ட்ஸோட டியூட்டி. அதனால இந்த மாதிரி ஒரு கடமையை நம்ம செய்யணும், நம்ம மதத்தை காப்பாற்ற வேண்டும். அதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ நான் செய்ய தயார், நான் செய்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் எது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கட்டாயமாக நம்ம அதை முன்வர வேண்டும். அதே மாதிரி இந்த படிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு சில பேருக்கு ரொம்ப பண வசதி இல்லை, அதுக்காக ஒரு சின்ன ட்ரஸ்ட் நான் ஆரம்பிச்சிருக்கேன். பட் இன்னொரு ட்ரஸ்ட் ஒன்று வருது, பெருசாக வருது. எல்லா குழந்தைகளும் எந்த ஜாதி இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கள் நன்றாக படிப்பதற்கு நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ தான் நம்ம நாடு முன்னேறும், நம்முடைய கட்டுப்பாடுகளும் அவளுக்கு புரியும். இந்த சின்ன குழந்தைகளுக்கு தெரியணும். அன்றைக்கி ஒரு சேவாலயான ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு போயிருந்தேன், அங்கே முரளி சார்வத்தை நடத்திட்டுருக்கார். அவர் ரொம்ப பிரமாதமாக இருக்கு, இன்றைக்கி ஃப்ரீ எஜுகேஷன் எல்லாருக்கும், அண்ட் நம்ம ஹிந்து மத கொள்கையை கொண்டு அந்த எஜுகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி நம்ம எல்லோரும் முன்வர வேண்டும். ராஜகோபால கணபதிகளுக்கு என்னுடைய நமஸ்காரம், முரளிதர சுவாமிகளுக்கு என்னுடைய நமஸ்காரம். என்னாலான என்ன உதவி நான் செய்ய தயாராக இருக்கேன். நமஸ்காரம். நைமிஷாரண்ய மண்டபம்னு மறு நிஜமாவது புண்ணிய ஸ்தலத்தில் குருஜி மாதிரி குருவாரத்தில் மகான்கள் சன்னதியில் பேசுகிற சந்தர்ப்பத்துக்கு நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். அதுவும் என்ன இன்னைக்கு சந்தர்ப்பம்னா காஞ்சி மகாஸ்வாமிகள் ஸ்ரத்தாஞ்சலியின் பத்திரிகையில் போடுறது. இப்போ நம்ம யோசனா நம்ம மதத்தில் மட்டும்தான் பெரியவாளை பற்றியோ மகான்களை பற்றியோ ஸ்மரிக்கிற தினங்கள் இருக்குது. இப்போ பாக்கி இதர மதத்தில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வரை ஜீசஸ் கிரைஸ்ட் பர்த் கிறிஸ்மஸ் அதுவும் இப்படி எப்படியான்னு தெரியல, இது அந்த மாதிரி ஒரு நாள் தான் இருக்குது. ஆனால் குருவுக்கு இவ்வளோ ஒரு பிராதாந்தியம் கொடுத்து வருஷ வருஷம் அவள் ஜெயந்தி திருப்பி திருப்பி ஸ்மரிக்க வைக்கிறான், ஏன்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஆதிசங்கரர் வந்து விவேக சூடாமனின் கிரந்தத்தில் என்ன சொல்லியிருக்கார், ஆரம்ப ஸ்லோகத்தில் பிரம்ம நிஷ்டா பரத்தம்னு பிகினிங் ஸ்லோகத்தில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன், ஜந்துனாம் நரஜன்ம துர்லபம் அதம் தத்தோ உத்ரசார் தஸ்மாத் பௌதிக மார்க பரத அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் திரயம் துர்லபம்ங்கிறாரு. மூணு விஷயம் ரொம்ப துர்லபம், துர்லபம் திரயம் ஏற ஏற்றது. என்னன்னா மனுஷ்யத்துவம், முமுக்ஷுத்வம், அதில் கடைசியில் மகாபுருஷ சம்சயம் அப்படின்னு முடிக்கிறது. தைத்திரிய உபநிஷத்தில் இப்போ முதல்ல மந்திரகோசம் சொன்னால் தைத்திரிய உபநிஷத்தில் இதே மாதிரி பிரம்ம பரத்தம் மாதிரி சத்தியம் ஞானம் அனந்தம். பிரம்ம அப்படி பிரம்மஸ்வரூபம் அப்படின்னா சத்தியமாகவும் இருக்குது, ஞானமாகவும் இருக்குது, அனந்தமாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம தனி விடாமல் அதை ஒன்றுனா சத்தியம் பிரம்ம, ஞானம் பிரம்ம, அனந்தம் பிரம்மன் சேர்க்கிற மாதிரி இந்த விவேக சூடாமணியில் ஆதிசங்கர ஸ்லோகத்தை யோசிச்சு பார்த்தோன்னா மனுஷ்யத்துவம், முமுக்ஷத்துவம் அது ரெண்டுமே மகாபுருஷம்சயம், மகாபுருஷர்கள் அன்பு இருக்க வேண்டும். அதற்கு தான் அடிக்கடி நம்மளை இந்த மாதிரி ஞாபகப்படுத்துறதுதான் பெரியவா ஜெயந்தி அப்படி இப்படி அப்படின்னு சொல்றாங்கன்னு நமக்கு தோணும். இப்போ நம்ம வந்து இப்போ கோவிந்தபுரம் போறோம், ஸ்ரீதரையாவாள் அப்படின்லாம் படிக்கிறோம். ஆனால் நேரம் பார்க்கறதுக்கு இப்போ சந்தர்ப்பம், இப்போ அவளுடைய பரம்பரையில் அவள் வழியில் இருக்கிற முரளிதர குருஜி மாதிரி மகான்கள் நம்ம சமக்ஷத்தில் இருக்கா. ஸோ நமக்கு அப்பப்போ அப்பப்போ ஒரு உற்சாகம் குறையும் போது ஒரு உற்சாகப்படுத்தியும் நம்மளை ஒரு உத்வேகப்படுத்தியும் நம்ம தர்மோ ரட்சித்து ரட்சிதா, நம்ம மதத்தை போல வேற எதுவுமே கிடையாது மகாவிருஷம் அப்படின்னு சொல்கிற தைரியம் நமக்கு வரும். இப்போ
மகாசுவாமிகள் அப்படின்னு இப்ப லோக பிரசித்தமா இருக்கிற மகாசுவாமிகள் எவ்வளவோ சிரமத்துக்கு நடுவில் பணமே இல்லாத மடம் மாறது ஒரு காலத்துல, அப்புறம் ரொம்ப சிரமம்லாம் வந்தது. ஆதிசங்கரை பத்தி ரிசர்ச் எல்லாம் வந்தது. நாங்க கூட நடுவில் நினைச்சிருப்பேன், நமக்கு எதுக்கு ரிசர்ச் எல்லாம், பெரிய அவ்வளோ மகான் அவர் இவ்வளவு ரிசர்ச் பண்ணி அது மடமா இல்லையான்னு அவரே சொல்லியிருப்பார். இல்ல இல்ல இதெல்லாம் மடமே, இது ஆதிசங்கர் சம்பந்தம் இல்லை, நான் உப மடமா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அவருக்கு அவ்வளவு ஒரு பிரசித்தமா இருந்தது. அதனால அவ்வளவு மகானா இருந்து அப்பேற்பட்ட ஒரு மகான்கள் நமக்கு, நம்ம இருந்த காலத்துல அவளும் இருந்து நம்ம அவளை நமஸ்காரம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தினால்தான் நம்ம இப்படி இருக்கோம். நம்ம ஏதோ இந்த அளவுக்காவது இப்ப இவ்வளவு இதுல வண்டி ஓடிட்டு இருக்கு. மகாபெரியாவை பத்தி சொல்லும்போது இவர் சொன்ன மாதிரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நிறைய ஃபாரினர்ஸும் வந்து ரொம்ப இதாக இருக்கா. அதில் ஒருத்தர் பத்தி நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கணும் யாருன்னா டாக்டர் பால் பிரண்டன்னு ஒரு சர்ச் இன் சீக்ரெட் இந்தியன் புக் எழுதியிருக்காரு. அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் தியோசபிஸ்ட். அவர் பேர் ஆக்சுவலா வேற, அவர் வந்து ஏதோ ரஃபேல் ஹக்ஸ்டரோ வேற வேற பேர் வேற, இந்த பேருக்காக புனை பேர்ல எழுதுறாங்க. அந்த மாதிரி டாக்டர் பால் பிரண்டன் அவர் ஆக்சுவல் பேரு. அவர் வந்து சர்ச் இன் சீக்ரெட் இந்தியான்னு மகாசுவாமிகள் பத்தி அப்படி எழுதியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு திவ்ய சுரூபத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு. இன்னொரு விஷயம் அதுல ரொம்ப என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா, ரமண மகரிஷியை லோகத்துக்கு பிரதிபாதனம் பண்ணதே நம்ம பெரியவாதான்னு இவருடைய அபிப்பிராயம். இவர் டாக்டர் பால் பிரண்டன் பெரியவாளை போய் பார்த்தப்பறம் அவர் ரொம்ப அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, பெரியவா வந்து ரமண மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கார், திருவண்ணாமலை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணப்புறமா வெஸ்டர்ன் வேர்ல்டு ஃபுல்லா ரமண மகரிஷி பத்தி தெரிஞ்சது. அவர் அதுக்கப்புறம் அப்படி பெரிய அப்படி ஒரு லோக பிரசித்தமாயிட்டான். அந்த மாதிரி ஒரு மகா விசாலமான ஒரு ஞான சுரூபம் அவரை பத்தி ஸ்மரிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதை வந்து பிரம்மஸ்ரீ ராஜு கணபாட்டி இளவர்கள் ரொம்ப அற்புதமா பல வருஷமா வைதிக ஸ்ரீன்னு ஒரு ரொம்ப மகா விருட்சத்தை நடத்திட்டு இருக்க பெரிய அனுகிரகம் அவர் பூர்ணமா இருக்கு. ஏன்னா அவர் பரம்பரை அவர் எது எடுத்தாலும் வேதத்தை பிரதிபாதனம் பண்ற மாதிரி தான் எதுவும் பண்றாரு. அவைதிகமா எதுவுமே பண்ண மாட்டார். இப்ப நீங்க எடுத்துக்கல, இப்ப சனிப்பெயர்ச்சி பலன்கள்னு பார்த்தா எல்லாம் சொல்றோம், எல்லாரும் சொல்லுவோம். ஆனா அவர் சொல்றத யூடியூப்ல போட்டு கேட்டு பாருங்க. முதல்ல வேதத்துல இருந்து ஆரம்பிச்சார். முதல்ல வேதம் வேதம், ஏன்னா வேதத்தினுடைய உப்பாங்கங்கள் தானே இதெல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்ப நிறைய இடத்துல மறந்து போறா. அதுக்காக அவர் ரொம்ப அந்த மாதிரி பரம சத்தையா சத்தானா ஆஸ்திக புத்தி அப்படின்னு ஆதிசங்கர் தேவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எப்போதுமே ஆஸ்திக புத்தியோடு நிறுத்தணும். இந்த மாதிரி மகான்கள் அடிக்கடி தரிசனம் பண்ணணும். மகா பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு ஆசீர்வாதம். சமஸ்கிருதம் எல்லாரும் அவசியம் வாசிக்கணும். அதுலேயும் பகவத்கீதாவும் அவசியம் வாசிக்கணும். எல்லாம் பண்ண முடியலனாலும் 12வது அத்தியாயம் பக்தி யோகமாவது கொஞ்சமாவது அவசியம் வாசிக்கணும். இந்த மாதிரி மகான்கள் ஆசீர்வாதத்தை எல்லாரும் பரம சோக்கியமா இருக்கணும். இந்த வைதிக ஸ்ரீயானது மேல 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 இப்பவே கூகுள், இப்ப நமக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கூகுள்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி தர்மசாஸ்திரம் வைதிக ஏதாவது சந்தேகம் இருந்தா உடனே நமக்கு தோன்றது வைதிக ஸ்ரீ ராஜ கணபாட்டிகள் தான். இந்த மாதிரி சொல்லி எனக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்கு ரொம்ப உபசம்ஹாரம் பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். அவருக்கு குருஜி அவர்கள் ஷால்ல போட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. 1977 நான் காஞ்சிபுரத்தில் மடத்தினுடைய பாடசாலை, அதுலேருந்து தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பமே. 10ஆம் கிளாஸ் முடிச்சு பரமாச்சாரியருடைய பாடசாலை இருந்தது. தமானி காலேஜின் பேர் சென்னை தெரியல, காஞ்சிபுரம். அவர் பரமாச்சாரிய ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அந்த சம்ஸ்கிருத வித்யா ஸ்தாபனத்தில் படித்தேன் என்றுதான் என்னுடைய மகா யோகியதை. காஞ்சி மடம் ஒரு நல்ல கணக்கு, ராதாகிருஷ்ணன் மைனஸ் காஞ்சி மடம் சைஃபர் ஆன்சர் கரெக்டா இருக்கு. அந்த அளவுக்கு காஞ்சி மடம் என்னுடைய ஞானாபிவிருத்திக்கும், அதே மாதிரி அந்த காலத்தில் நமக்கு மனுஷன் தானே சாப்பாடு அவன் எல்லாம் கொடுத்து படிக்க வச்சு இந்த லெவலுக்கு கொண்டு வந்து இருக்கிறதுல, இது என்னுடைய வைய்தீக விஷயம். சாமூகிகமா சொன்னா செழிப்பா வந்து பூமி ஜலம் விவசாயம் என்ன தெரியும், அதே மாதிரி தேஜஸ் அது என்னன்னு கேட்டா பிசினஸ் பணம் முதலானது அது நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரெண்டு பூதங்கள் இருக்கு, பஞ்சபூதங்கள்ல வாயு ஆகாசம். அதுல வந்து ஆகாசத்தில் இருக்கக்கூடிய குணம் தான் சப்தம். அது வேத உருவத்தில் இருக்கு. அந்த வேதத்தை ஆகாசத்தை காப்பாற்றாம வாயுவையோ தேஜஸையோ விவசாயமோ ஒன்றும் இங்கே நிற்காது. அதனால நாம முதல் காப்பாற்ற வேண்டிய வஸ்து எதுன்னு கேட்டா வேதத்தை ரட்சணம் பண்ணணும்.
அந்த மாதிரி வேத ரட்சணத்துக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதற்காக பரமாச்சாரியர் செய்திருக்கக்கூடிய சேவை என்றது இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 158 வேதபால சாலைகள் தமிழ்நாட்டில் நடந்துருக்கு. அதே மாதிரி பாரத தேசத்தில் பல இடங்களில் வேதத்துக்கு, அதே மாதிரி அவருடைய சிஷ்ய பரம்பரைகள் நமது இவர் உள்பட ராஜகோபால கணபாடிகள் இன்னைக்கு செஞ்சிருக்கக்கூடிய அந்த வேதத்துக்காக செய்யக்கூடிய அந்த பரிசிரமம், அந்த பரிசிரமம் உட்படைய இந்த பரமாச்சாரியர் ஏற்றி கொடுத்த அந்த விளக்கினுடைய அந்த ஒரு தீபம், அந்த ஒளிதான் இப்பவும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அதனால நம்மளுடைய வேத சம்ஸ்காரம், நம்மளுடைய ஆர்ஷ சம்ஸ்காரம், ஏன்னா அது வந்து 5000 வருஷம்னு கலியுகத்தில் நம்ம கணக்கு போட, அதுக்கு முன்னாடி இது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மந்திர திருஷ்டாக்களாக இருக்கக்கூடிய ரிஷிகள் இது ரிக்வேதம், சாமவேதம், அதாவது எதிர்வேதம், சாமவேதம், மதுரவேதம் முதலான இது, அதே மாதிரி அதனுடைய அடுத்தபடியாக இருக்கக்கூடியது வேதாந்தங்கள். இந்த வேதாந்தங்களில் ஷடங்கத்துக்குன்னு பெங்களூர் அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து நிறைய பாடசாலைகள் பெரியவா மகா பெரியவா செஞ்சிருக்க. வேதம், சிக்ஷா, வியாகரணம், கல்பம், நிருத்தம், ஜோதிஷம் முதலான இந்த வேதாங்கங்களை காப்பாற்றுவதற்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம சம்ஸ்காரத்தில் பாரத தர்மத்தில் இருக்கக்கூடியது நியாயா, வேதாந்தா, அதே மாதிரி மீமாம்சா, இது சாங்கியம், யோகம் முதலான தரிசனங்கள், 6 தரிசனங்கள் இருக்கு. இது வந்து வேதம் படித்தவாளுக்கு அதுக்கு வந்து வேத பாராயணங்கள் அந்த மாதிரி பல சௌகரியங்கள் கிடைக்கும். சாஸ்திரம்ன்றது படித்தவனுக்கு ரொம்ப கஷ்டம், பொழுப்புன்றது ரொம்ப கஷ்டம். அதனால அவளுக்கு வந்து என்ன பெரியவா செஞ்சேன்னு கேட்டா, இன்றைக்கும் அனுஷம் நட்சத்திரம் எல்லா வியாழக்கிழமைகளும் மனத்தில் இப்ப கூட வாக்கியார்த்த சதஸ்கள் நடந்துருக்கு. அதே மாதிரி நம்ம சம்ஸ்கிருத கலாசாலை மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல அவரை வந்து அங்கே சாதுர் மாசம் முதலாவதெல்லாம் செஞ்சுட்டு சாஸ்திராபிவிருத்திக்காக நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய அந்த அளவுக்கு சிரத்தம்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சாஸ்திரத்தை காப்பாற்றுவதற்கு பரமாச்சாரம் செய்திருக்கக்கூடிய அந்த சேவை என்றது நிச்சயமா அது நமக்கு அது ஆஜந்திர தாரம் தான். ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் வாழ்ந்திருந்த என்ற விட எப்படி வாழ்ந்தோம் என்றதுதான் முக்கியம். இந்த அளவுக்கு தர்ம சம்ரட்சணம் லோகத்துக்கு திருஷ்டாந்தமாக இருக்கக்கூடிய புருஷன் என்னன்னு கேட்டா, அந்த சைனா வார வந்தபோது தன்னுடைய மடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தங்கம் வெள்ளி முதலான வஸ்துக்கள் எல்லாமே பரமாச்சாரர் என்ன பண்ணார், சமர்ப்பணம் பண்ணார். அதுக்கப்புறம் நான் கண்ணால பார்த்தது 101 தங்க பில்லத்தில், தங்கத்தில் பில்லும் பண்ணி அந்த காலத்தில் 10 ரூபாய்ன்றது ரொம்ப பெருசு தான். நமக்கு இன்னைக்கு 1000 ரூபா நோட்டு மாதிரி வச்சுக்கோங்களேன், ஏன்னா அரிசிக்கெல்லாம் 1 ரூபா அந்த மாதிரி காலத்தில், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய காலத்தில் 101, 108 10 ரூபா மேலே இந்த தங்கத்தில் பில்லும் வச்சுட்டு ஒருத்தர் வந்து பல பழங்களோட பெரியவாளுக்கு அர்ச்சனைக்கு சமர்ப்பணம் பண்ணான். நிச்சயமா நான் இதை கையாலே தொடமாட்டேன், காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயில் இருக்கு, இது அப்படியே அங்கே கொண்டு போய் வைங்க வந்தார். அந்த அளவுக்கு நமக்கு இல்லைனாலும் கூட இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தனத்தினுடைய ஆசையோ, அதே மாதிரி வைராக்கியம், ஞானத்து சேர்ந்திருக்கக்கூடிய வைராக்கியம் என்றதுக்கு திருஷ்டாந்த புருஷராக இருக்கக்கூடிய அவர். அதனால அவருடைய தியானம் என்றது நமக்கு பல கிராமங்கள்ல என்னென்ன கோயில்கள்ல என்னென்ன விசேஷங்கள், என்னென்ன அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள். நான் அங்கே காலேஜில் வந்தபோது கேம்பில் ராணிப்பேட்டை கேம்பு, அப்போ வந்து எங்கிட்ட கேட்டார், உனக்கு வந்து துளசியால் அர்ச்சனை பண்ணக்கூடிய சிவக்கோயில் எதுவும் தெரியுமான்னு கேட்டார் பெரியவா என்கிட்ட. நிச்சயமா அது என்னுடைய கிராமம், எனக்கே தெரியல, இல்லை தெரியாது பெரியவா அப்படின்னு இல்லை இல்லை, உன்னுடைய கிராமத்தில் ராஜராஜேஸ்வரர் கோயில் பெருஞ்சலூர் கிராமத்தில் இருக்கு அந்த கோயில், அங்கே துளசி மட்டும்தான் சிவனுக்கு உபயோகப்படுத்துகிறார், நீ ஒரு தடவை பாருனார். அன்னைக்கு நான் ஒரு தடவை போய், இன்னைக்கும் நான் எல்லா மாசமும் அந்த கோயிலுக்கு நான் போய் வந்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு அபிவிருத்திக்கு, நம்மளுடைய மனுஷனுடைய லோகத்துக்கு இருக்கக்கூடிய அபிவிருத்திக்கும், தன்னுடைய எப்ப பார்த்தாலும் மேனஸ்கிரிப்ட் அது ஏதாவது படிச்சுட்டு இருப்பாரே தவிர்த்து வேற எதுவும் யோசிக்க மாட்டார். மீன்ஸ் வேற ஒரு விஷயத்திலேயே ஸ்பிருகையும் கிடையாது. உண்மையிலேயே நடமாடும் தெய்வம் சொன்னால் அது அதிசயோக்தியே இல்லை. அதே மாதிரி அவருடைய தெய்வத்தின் குரல் என்ற ஒரு 10 ஓலயத்தில் புக் இருக்கு, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகள் அந்த பாஷணங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு எப்பவுமே வழிகாட்டியாகவும் இருக்கும். அவர் அந்த ஜீவமானத்தில் செய்திருக்கக்கூடிய சேவைகள் நமது பாரதத்திற்கும் நம்மளுடைய சம்ஸ்காரத்துக்கு, அது வந்து நீங்க அதுல வந்து பிராமணன் க்ஷத்திரியன் அந்த மாதிரிலாம் பண்ணல,
உலகத்துக்கு சமுதாயத்துக்கு என்னென்ன வேணுமோ அந்த விஷயங்கள் அத்தனையும் அவர் வந்து அது செஞ்சிருக்கார், உலகத்துக்காக செஞ்சிருக்கார் என்றது. அதனாலதான் இன்னைக்கு அவர் வந்து பரமாச்சாரியரா இருக்கார். அவர் சொன்னார் கிருஷ்ண சார் அவர்லாம் சொன்னார், ஏன்னா பல பேர் வந்து பெரியவா பரமாச்சாரியா என்ற பதத்தால நமக்கு அவருடைய இயற்கையான நாம அந்த இந்திர சரஸ்வதி சேர்த்திருக்கக்கூடிய நாமத்தை நமக்கு தெரியாம உலகம் மொத்தம் பரமாச்சாரியராக இருந்தி அவர் வந்து காட்டியிருக்கக்கூடிய பாதையில இப்ப நம்மளும் தான் காலேஜில் முரளிதர சுவாமிகள் அவர் வந்து நமக்கு பாகவதத்தில் அந்த அளவுக்கு இந்த அவர் வந்து பெரியவாளுடைய மகாபக்தன். அவர் பெரியவாளை பத்தி பேசி கேட்டுதான் நாம ஓஹோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கு நம்ம தேட ஆரம்பிச்சது. ஏன்னா நானும் 7-8 வருஷம் கூட இருந்து பெரிய பிரயோஜனம் ஏற்படல. ஆனா அவர் வந்து பெரியவாளை பத்தி தான் எல்லா மேடையிலையும் பேசுவார். அவர் பாகவதத்துக்காக புராணத்துக்காக அவர் வந்து அந்த காலத்திலேயே 108 பேரை வச்சு செதுக்கிறதுன்னு நிறைய யத்னங்கள் பண்ணார். அதுல நிறைய யத்னங்கள்ல நானும் சேர்ந்திருக்கேன். அந்த ஒரு வழி இன்னைக்கு நம்ம காலேஜில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பாகவத பாராயணம் யாருக்கு வேணாலும் வந்து சேரலாம். அந்த மாதிரி பாகவத பாராயண கிளாஸ் பெரியவா வந்து எல்லாருக்கும் என்ன சொல்லணுவா, சுதர்ப்பம் அனுஷ்டானம் பண்ணுங்க, நீங்க சந்தியாவந்தனம் பண்ணுங்க. அதுக்காக சந்தியாவந்தனம் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு நிறைய வந்து இந்த ஸ்தோத்திரங்கள் புராணங்கள் இதெல்லாம் நிறைய படிக்க வைக்கணும். அதுக்காக வந்து நம்ம பெரியவா அனுகிரகத்துல நம்ம காலேஜில் குழந்தைகளுக்கு சகஸ்ராமம் அதே மாதிரி ஆதித்ய ஹிருதயம் முதலான படிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய சௌகரியங்கள் நம்ம இப்ப செஞ்சிருக்கோம். நிறைய குழந்தைகள் சேர்றார் இந்த பாகவதம் படிப்பதற்கும் அதே மாதிரி சகஸ்ராமம் படிப்பதற்கும் அதே மாதிரி சம்ஸ்கிருதம் பகவத்கீதா படிப்பதற்கெல்லாம் நிறைய வந்து குழந்தைகளும் பெரியவார்களும் எல்லாரும் சேர்றாங்க. இப்படி வரிசையா உண்டு ஜடா பாராயணம் 4 பகோபுரம் உள்ள ஊர்கள் எல்லாம் நடத்துறோம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் என்ன பணம் தராதோ அன்னைக்கு என்ன விசூலா இருக்கோ அது அப்படியே பயந்து கொடுத்து வந்தோம். இதுதான் ஸ்கீம். இது வந்து கேரளாவில் ரொம்ப ரொம்ப நல்லா வேலை செய்யுது. எங்க தாப்பனார் இதில் ஒருத்தர் பால்யத்தில் படிச்சதான அத்தியனம் பண்ணதான தேசத்தை மறந்துருந்தார். இந்த பாராயணம் வந்து விஷயம்னா எல்லாச்சையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் இன்னைக்கு அஸ்வினி ஒரு கிராமம் பலனி இன்னொரு கிராமம் அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 27 நட்சத்திரத்துக்கு தக்கப்படியாக 27 கிராமங்களில் வேதத்தை பரவிட்டான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 200 ஜனாபாடிகள் இருக்கா நான் சொல்றேன் குறைவா சராசரியாக உத்தேசமா சொல்றேன் 200 குறையாமல் ஜனாபாடிகள் உருவாயிருக்கா அந்த ஸ்கீம்ல. அதே மாதிரி பள்ளிக்கூடங்களில் சம்ஸ்கிருதம் இல்லாமல் போயிடுது. சம்ஸ்கிருதம்ங்கிறது ஸ்மிருதியை சொல்லக்கூடியதான அம்சம், அதை வளர்க்க வேண்டும் என்பதற்காக பல ஊர்களில் பல பாடசாலைகள் இங்கே டெல்லியில் கல்கத்தாவில் பாம்பேயில் இப்போ நம்ம ஊர்களில் பல ஊர்களிலேயும் சம்ஸ்கிருத பாடசாலைகள் வச்சு நிறைய அவள் புஷ்கலமாக அவள் சாப்பாடு வேஷ்டி ராஜோபச்சாரம் மாதிரி டாக்டருடைய உபச்சாரங்கள் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து சுருங்க சொன்னால் ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய பிள்ளை கூட அந்த பள்ளிக்கூடத்தில் பாடசாலையில் படிக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி அவ்வளோ 2 மாடி கட்டிடங்களில் பாடசாலையும் எடுக்கிறான். இப்போ அவன் சொல்ல போகிறோம்னா ஒரு பெங்களூருக்கு 18 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பள்ளிக்கூடம் அதில் 8000 பேர் படிக்கிறான். அதில் 6 சம்ஸ்கிருத வாத்தியார்கள் பிரிவாய் சொல்லி பிரிவாய் சொல்லி காலையில் 5 மணிக்கு எழுந்திருந்து சம்ஸ்கிருதமும் வேதமும் படிக்கிறவனுக்கு ஃபீஸ் கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்கீம் போட்டார். நிறைய பேர் படிக்கிறார். இங்கே மெட்ராஸில் ஓரியண்டல் ஸ்கூல் இல்லையா மாம்பலம் ஓரியண்டல் ஸ்கூல் அவ்வளோ மாதிரி செய்யலாம். வருஷா வருஷம் அந்த காலையில் இந்த தாய்மார்கள் குழந்தைகளை கொண்டு வருவா குழந்தை படிக்கிறா ரொம்ப நல்லா நடக்கிறது. அது மாதிரி தான் வேற ஒன்றும் வெளியில்லை. பணம் காசு கொடுத்து வேதத்தையோ தர்மத்தையோ அல்லது நம்ம சாஸ்திரங்களையோ பழகிறதுக்கையும் நம்ம வெளியில்லை. அவர் சொன்ன மாதிரி சாதாரணமாக நாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்முடைய ஸ்ரத்தை தான் முக்கியம். ஸ்ரத்தை விட்டுட்டோம்னா இன்னும் பிரயோகம் இல்லை. உள்ள நான் வந்து பெரியவாளை பற்றி சொல்லணும்னு சொன்னோடனே எனக்கு நல்ல ஞாபகம் வருது. எனக்கு கல்யாணமான 2வது மாதம் எங்கள் சம்பந்திகள் பெரியவாளை பார்க்கணும்னு சொன்னான். வர சொன்னேன் ராமாவாத்தியில் ரூம் போட்டிருந்தேன் அங்கே தங்கினான். பிரிவாளை 5 மணிக்கு காலையில் பார்க்கலாம் அப்போ சௌகரியமாக இருக்குன்னு சொன்னேன். எல்லாரும் சஜ்ஜமாயிட்டா உண்டா
அஞ்சு மணிக்கு. அப்பவே ஒரு பதினஞ்சு பேர் பெரிய சுற்றி நின்று இருந்தா என்னமோ பேசிட்டு இருந்தா, நாங்க கொஞ்சம் தூரத்தில் நின்றோம். ஒண்ணுமில்ல, ஒரு பத்திரிகை, ஒரு கல்யாண பத்திரிகை சம்ஸ்கிருதத்தில் அச்சு போட்டிருக்கு, அதை வாசி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் இங்க யாராவது சம்ஸ்கிருதம் படிச்சவா யாராவது வந்திருக்காளோ வந்திருக்காளோ அப்படின்னு நிறுவா குரல் கொடுத்தா. இதோ நான் இருக்கேனேன்னு சொல்லி நான் போய் நின்னேன். இதோ இதை படிச்சு சொல்லு, இது என்ன தாத்பரியம் சொல்லு அப்படின்னா, அது சொன்னேன். வதுராவுடைய பேரு, அப்பா அம்மாவுடைய பேரு, அன்றைய பிக்ஷாமரத்துக்கு கொடுத்தான 3000 ரூபா செக்கு இது வச்சிருக்கேன்னு சம்ஸ்கிருதத்தில் இருக்கு அது சொன்னேன். எனக்கு ஒரு சால்வ, எனக்கு இதை சொன்னது எனக்கு ஒரு சால்வ. அவனுடைய சிம்பிள் வழி என்னன்னா, தெரியுதா நான் ஒன்றும் சாஸ்திரஜாதின்னு சொல்லலையே, எனக்கு ஒன்றும் சம்பாவனைக்கு இந்த சால்வ் போகிறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லையேன்னு கேட்டேன். டே என்ன சொன்ன, நீ காலையில் 5 மணிக்கு சம்ஸ்கிருதம் ஆச்சாரா இருக்காளோன்னு கேட்டேன். நீ என்ன சொன்ன, இதோ நான் இருக்கேன்னு சொன்னேன். ஆமா அப்படின்னேன். அது மாதிரி ரெண்டு பேரை தயார் பண்ணு, ரெண்டு பேரை தயார் பண்ணு அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி நான் சம்ஸ்கிருத வாத்தியாராக இருந்து ரிட்டையர் ஆன பிற்பாடு மடத்தில் சேர்ந்த பொழுது பாலப்பிரிவா எதிர்ச்சியாக ரெண்டு பையங்களை கொண்டு அண்டர்கார்ட் கொண்டிருக்க சின்ன பசங்க, அவன் ரெண்டு பேரையும் சம்ஸ்கிருதம் படிக்க சொல்லி கொடு அப்படின்னு சொன்னான். 7 வருஷங்கள் சம்ஸ்கிருதம் படிச்சா அப்பதான் ஞாபகம் வந்து, மகாபிரிவா சொன்ன ஞாபகம் பார்த்தேன். ரெண்டு பேரை சம்ஸ்கிருதம் படித்தவன், நான் சம்ஸ்கிருதம் படித்தேன் அப்படின்னு ஒரு நிச்சயமாக சொல்லக்கூடிய ரெண்டு பேர் தயார் பண்ணேன்னு சொன்னா இல்ல, அது இந்த ரெண்டு பேர் தான் அப்படின்னு நினைச்சுட்டேன். இன்னொரு சமாச்சாரம் பெரியவாளை பற்றி தமாஷா. ஒரு நாளைக்கு நான் போனவுடனே வேற ஒன்றும் கேட்கல, ஆமா நீ அண்ணா மினிஸ்டர் பாஜா இருக்க, ஆமா ஆமா அம்மா நீ சுக்க விஷயண்ட சுக்க விஜயண்ட ரெண்டு பேரும் தெரியுவா சுக்க விஜயண்ட எப்படி எப்படி இருக்க எப்படி இருக்க. ஆமா கொஞ்சம் பிரயாசமாக தான் பேசுறா. அப்பெல்லாம் ஜிண்டா மாத்திரை ஜிண்டா மாத்திரைன்னு ஒரு பாக்கு உண்டு, வித்தலை பாக்கோடு கேட்டு ஜிண்டான்னு சொல்லுவோம். ஒரு ஜிண்டாம் போகிறான் ஜிண்டாம் போகிறான்னு சொல்லி மாடியிலேருந்து கத்துவோம், ஹாஸ்டல்லேருந்து காதில் போவோம், இது மாதிரி சொல்கிறான் அப்படின்னு. நீ யார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணலையோ இல்லை அப்படின்னா, பின்ன நீ யாராவது சச்சுட்டே இருந்தியோ அப்படின்னா. ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணினேன், அவன் ரூமுக்கே போனேன். ஜெண்டான்னு யாரு கத்துறானோ அவன் ரூமுக்கே போனேன். ஏய் ஜெண்டா வந்துருக்கான்டா, காப்பி வாங்கி கொடு, அவனுக்கு ஜெண்டான்னு காப்பி வாங்கி கொடு அப்படின்னு அலறி போயிட்டான். அவன் எதிர்பார்க்கல, நான் அங்கே போவேன்னு எதிர்பார்க்கல, பூந்து நமஸ்காரம் பண்ணான். அன்னையிலிருந்து என்னை யாராவது ஜெண்டான்னு சொன்னா, ஏ சொல்லாது அப்படி பிரிவாளுக்கு ஒரே சந்தோஷம். என்ன சொன்னேன் ஜெண்டா வந்திருக்கான் காட்டு வாங்கி கொடுத்து சொல்லி அவன் கை போட. ஆமாம் ஒரே சிரிப்பு மாத்தியம். இது சொல்ல அதிர்ஷ்ட அதிகம் நஷ்ட அவள்கிட்ட நெருங்க முடியாது, ஆனால் அதிகமாக நம்ம சிநேகம் மாதிரி வளர்த்துக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். இன்னொரு சம்பவம் என்னன்னு கேட்டா, இந்த சதாச்சாரங்கள் பஞ்சாங்கத்தில் போடுவான், கேதாரிபுரி பிரதமர் கட்டுமணி பிரதமெல்லாம் போடுவான். ஆனா கணபாடியுடைய இந்த வைதிக சீக்கிரம் என் சம்ஸ்கிருத ஸ்ரீக்கும் ஒத்துமை இருக்கு பார்த்தல. ரெண்டு வைதிக ஸ்ரீன் பேரு, இது சம்ஸ்கிருத ஸ்ரீன் பேரு. மகாபிரியாவுடைய எண்ணம் வேதமும் இருக்கலாம் சாஸ்திரமும் சம்ஸ்கிருதமும் பரவலாம் ரெண்டும் அவ ஆரம்பிச்சது. வந்து என்ன பண்றான், கேதார கோதை விரதம் பட்டம் போட்டுருந்தா அது எப்படி பண்றது, அந்த முறைகள் சொல்லணும் இல்லையா,
பஞ்சாங்கத்தில் இருந்தது அது பிரயோஜனம் இல்லை. எப்படி பண்ணணும்ங்கிறது வழக்கமாக சொல்றா, அது வந்து பாராட்டு செஷனாக இருக்கிறோம். நான் வந்து சம்ஸ்கிருதத்துக்காக எதை செய்யறேன்னு சொன்னா அது வந்து பணங்காசிக்காகவும் இல்லை, சம்ஸ்கிருதம் எப்படியாவது மூலமுடுக்குள்ளதான் போகணுங்கிறதுக்காக. இன்னைக்கு சம்ஸ்கிருதிங்கிற பத்திரிகை இந்தியாவில் மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணம் போயிருது, அமெரிக்கா போயிருது, காற்று கொஞ்சமாக தான் போயிருது, ஆனாலும் பரவலா ஒரு 2000 பிரதிகள் போகும். 2000 பிரதிகளுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஒரு 86-87 வயசான தாத்தாவுக்கு உதவியார் விஸ்வேஸ்வர சாஸ்திரின்னு, இங்குதான் இருக்கார், நெங்கநல்லூர்ல இருக்கார். அவர் எழுதும்படி கை ஓடாது, மாற்று பொண்ணு சகாயம் பண்றா, அவர் எழுதி கொடுக்குறா, இவர் அனுப்புறாரு. சில முன்னப்பின்ன இருக்கும், சரி பண்ணி நான் போடுவேன். ஏன் அப்படின்னு சொன்னா எப்படியாவது சம்ஸ்கிருதம் பரவணுங்கிறது திருவாவுடைய ஆஜ்ஞை, அதுக்காக வேண்டி நான் அதை நான் செய்துருக்கேன். இது மாதிரி மகாபிரிவாவுடைய சங்கல்பம் என்பது எப்படி பரவி இருக்குங்கிறதுக்கு இன்னொரு சம்பவத்தை நியாயப்படுத்திக்கிறேன். என்னுடைய சகோதரி கலிமான்னு சொல்லக்கூடிய இடத்துல பாம்பேல இருக்கான். நான் உருவத்துக்கு இருந்தோடனே என்ன சொன்னா தெரியுமா, பீஷ்மபிதாமருக்கு தர்ப்பண மரணம்ங்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு கூட ஞாபகம் இல்லை. பீஷ்மபிதாமருக்கு தர்ப்பணம் பண்ணணுங்கிறத நன்றாக எழுதி எப்படி பண்ணணும், அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வைதிக ஸ்ரீல விளக்கமாக கொடுத்துருந்தார். அதை எடுத்து காமிச்சா, பீஷ்ம பிதாமருக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணணும், அவர் குழந்தை குட்டி இருக்கிறாரு, பிரம்மச்சாரியாவே இருந்துட்டார், அவருக்கு நாம தர்ப்பணம் பண்ணணுங்கிறத இவாளுடைய இந்த வைதிக ஸ்ரீ பத்திரிகை உபகாரம் பண்றதற்கு பரம ஐகாந்திகமான சமாச்சாரம். தர்ம பிரச்சாரத்தில் முதன்முறையாக வேலை மடாதிபதிகள்லாம் நிறைய பத்திரிகை போடுறா, இருந்தாலும் கூட வைதிக மார்க்கத்தில் என்னென்ன சொல்லியிருக்கு அதை எப்படி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படி வழக்கமாக சொல்லக்கூடிய பத்திரிகை வைதிக ஸ்ரீ. அந்த கணபாகன் நன்னெண்டு கணபாகனுடைய ஒரு வைதிக ஸ்ரீயம் சம்ஸ்கிருத ஸ்ரீயம் என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்று உங்களுடைய எல்லோருடைய பரமாதரத்தையும் நாடுகின்றேன். பரமாச்சாரியாவுடைய ஆஜ்ஞை கொஞ்சமாவது நிறைவேறணும். வியாழக்கிழமை குருவார சதஸ்தின்னு சொல்லி நடக்கிறது மடத்தில், குருவாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-32 பேர் கூடுறா, போக சார்ஜ் தரா, சம்பாதனை 200 ரூபா தரா, எவ்வளோ சௌகரியம் பண்ணியிருக்கா, இதை விட என்ன. ஆக இக்கோ எனர்ஜிங்கிற சுத்தத்துக்கு அர்த்தம் தானே போகிறோம், இக்கா என் சாதி அப்படின்னு சொன்னா கூட போகிறோம், 200 ரூபாயும் போகாது சும்மா. இவ்வளவு சுலபமாக நான் வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஆக்ரகமா சொல்லியிருக்கா. நாம பயன்படுத்திக்கிறதுல இருக்கு, நாம எப்படி பயன்படுத்திக்கணும், அனுஷ்டானம் பண்ணணும். இப்ப நான் வந்து சிக்கலுக்குன்றதை பத்தி எவ்வளவு சந்தோஷப்படா தெரியுமா, இன்னைக்கு ஒரே ஒரு ஆசிரியம் சிரிச்சா, இன்னைக்கு ஒரு ஞாபகம் வருது. அது மாதிரி நம்ம கொஞ்சம் அனுஷ்டானத்தில் கொண்டு வரணும். புஸ்தகத்தில் படிச்சா மட்டும் போறாது, வைதிக ஸ்ரீ படிக்கணும், சம்ஸ்கிருத ஸ்ரீ படிக்கணும். அதுக்கு மட்டும் ஏதாவது கொஞ்சமாவது சொல்பமதி அப்படி தர்ம திராயத்தை மகத்துவ பயாதுங்கிறார். கொஞ்சம் தூரம் நீ தர்மம் பண்ணியிருந்தியானா பெரிய பயத்திலிருந்து கூட நாம் பாதுகாப்பு பெறலாம் அப்படின்னு பிரதிஜை பண்ணியிருக்கார். அது தெளிவா அப்பப்போ சுலபமான முறையில் சுலபமான முறையில் சொல்லியிருக்கா. அந்த தெய்வத்தின் குரல் சொன்னால மா கூடி சொன்னாட்டார், மாநிலத்தார் பண்ணி இப்போ 35வது பதிப்பு, 38வது பதிப்பு, 40வது பதிப்பு போட்டுட்டே இருக்கா. ஏன் போடுறா, அது பயன்படுத்துகிறவா இருக்கா, இருக்கா ஓரளவுக்கு இருக்கா. அது அவனுடைய ரா கணபதிங்கிற ஒரு கிடைச்சா பாருங்க, இந்த லாங்குவேஜ் அவருடைய பாஷை இருக்க சிம்பிளாக தெரியவா சொல்கிற மாதிரி, தெரியவா சிரிக்கிற இடத்துல இவா சிரிக்கிற மாதிரியே இருக்கும் அந்த லாங்குவேஜ் அப்படி எழுதுகிறவர். அது மாதிரி அது அனுஷ்டானம் பண்ணதுல தான் இருக்கு. அனுஷ்டானம் இல்லைன்னு சொன்னால் எந்த காரியத்துக்கும் வேல்யூ கிடையாது சார். நாம் பொறுத்தப்பட்ட பிரயாணம் இல்லை, நமக்கு சொல்கிறதா யாரும் இல்லையே. இங்க அரசியலாரே நான் சொல்லுவேன்,
யாருமே இல்லை, அநாசர்களாக இருக்கும். நம்ம இப்போ பக்கத்து ஸ்டேட்டில் வைதிகனை கல்யாணம் பண்ணிட்டா அந்த பொண்ணுக்கு 3 லட்சம் ரூபாய் தரேங்கிறாள் ஒரு மினிஸ்டர். வேதம் படித்த எல்லா பொண்டுகளுக்கும் மாதம் ஆகஸ்டில் என்ன சம்பளமோ அந்த மாதிரி சம்பளம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார். யாரெல்லாம் வைத்தியம் படித்தாங்கிறது இப்படி தான் நடக்கிறது. ஆனால் சொல்ல மாட்டேன், நீங்களா தெரியுமா, நாமெல்லாம் அநாச்சாலாக இருந்துருக்கோம். கொஞ்சம் யோசனை பண்ணணும். நாம வந்து விட்டு விட்டுருக்கோம். உங்கள் ஆதங்கம் ரொம்ப கரெக்டு, கூடவே இருக்க ரொம்ப அனுபவிச்சு அனுஷ்டானத்துல நாம முன்னோடியா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் இது சொன்னேன். பிரிவா இன்னொரு சின்ன சமாச்சாரம், சாத்தப்புறம்னு பாலகாட்டில் ஒரு சின்ன கிராமம், அதுல இந்த விஷு விஷுன்னு சொல்றது விஷு புனிகாலம் சித்திர மாச முதல் தேதி அங்கே நன்னா கொண்டாடுவோம். இந்த பழவர்க்கங்கள்லாம் காய் வர்க்கங்கள்லாம் அப்படி அடுக்கி வச்சிருப்பா கணபதி கோவில்ல. கோவிலுக்கு போனா 1 ரூபா எல்லாருக்கும், யாரெல்லாம் போனாலும் எல்லாருக்கும் 1 ரூபா கொடுப்போம். இதை 2 கணபாடிகளை போய் அனுப்ப பார்த்துட்டு வா, எப்படி நடத்தா பார்த்துட்டு வான்னு சொல்லி கேட்டு அது மாதிரி மடத்துல இப்பவும் மடத்துல அனுஷ்டானம் விஷு அன்னைக்கு கணிகாண்டதுன்னு உண்டு. அந்த கணிகாண்டத்தை உண்டாக்கி 1 ரூபாய் எல்லாருக்கும் உண்டவாளுக்கு எல்லாருக்கும் 1 ரூபாய் இப்பவும் பிரிவாக நடத்தின்னு இருக்கா அனுஷ்டானம். எது சொல்லுங்க, எது நாம் நல்லதுன்னு நினைக்கிறோமோ, எது தர்மம்னு நினைக்கிறோமோ, எது பல பேருக்கு க்ஷேமத்தை கொடுக்கும்னு நினைக்கிறோமோ அது அனுஷ்டானம் பண்ணணும்ங்கிறதுக்காக சின்ன 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 உபாயமாக சொல்லி நம்மளை வெளிப்படுத்தின ஒரு பெரிய மகா ஞான சேவகி அவா. அந்த மகான் இன்று நாம் பூஜையில் விக்கிரகமாக பார்க்க முடியாத நிலைமை தான் இருக்கு. ஆனாலும் ஆகர்ஷிக்கிறார் எல்லாரையும். அவருடைய வார்த்தையை கேட்கணுமேங்கிற மாதிரிக்கு இன்னமும் ஆவல் கொண்ட பரம பக்தர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கா, நிறைய பேர் இருக்கா. அது அனுஷ்டானம் மரணம் சொல்றவாலும் இருக்கா, 12 இருக்கா. இப்போ தஞ்சாவூர் பக்கத்தில் யாக மண்டலம் நிறைய பேர் இருக்கா. இப்போ நன்னிலகணபாட்டி சொல்றோமா இல்லையா, கணபாட்டினா கணபாட்டியே தான், வெறும் பேருக்கு மட்டுமல்ல கணத்தை சொல்லி ஆந்திராவில் சொல்லுவோம். கணம் சொல்றவா நல்லவா பிரிவாள்லாம் கன ஆந்திராவில் இருக்கான்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் இப்போ நிறைய பேர் கணபாட்டிகள் இருக்கா. அது பிரிவாளுடைய ஒரு உற்சாகத்தினால, பிரிவாளுடைய உற்சாகத்தினால இன்றும் அனுகிரகிக்கோஷம். பாபா வந்து ரொம்ப வயோவிருத்தர், ஞானவிருத்தர், தபோவிருத்தர், மகாபிரிவாள்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகினவர். சம்ஸ்கிருத ஸ்ரீ பத்திரிகையினுடைய ஆசிரியர். இந்த பத்திரிகையை நிர்வாகமாக பண்ணி நடத்தக்கூடிய நம்ம ஆடிட்டர் சீதாராம் அம்மாவும் வந்திருக்கார். அவர் பேரு இன்விடேஷன்ல போட்டிருக்கேன், அவர் சங்கோச்சப்பட்டு இருக்கார். கொஞ்சம் மேடைக்கு வந்து அவர் தன்னை வெளிப்படுத்திக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். நம்ம இவர்கிட்ட 2 பேர் சம்ஸ்கிருதம் வாசிச்சா பாலபுரி வாசலி 7 வருஷம் சொன்னாரு. இன்னைக்கு அவா தான் பாலபுரி வாழ்கிட்ட பெரிய கைங்கரிய மின்னட்டு இருக்கக்கூடிய அந்த விஜயும் ஒரு பெரியம். அவர் தெரியாம முன்னேற முடியாதுன்னா அவர் வாசிக்கணும் நானும் இருந்தேன். அப்படி ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமா இதன்தையா சிதி கொடுக்கக்கூடியவர். ஆசிரியராக இருந்தாலும் சில பத்திரிகைக்குன்னு சில தர்மங்கள் நேக்கல்லாம் இருக்கு. அது நம்ம எஸ்எஸ் வாசன் மாமா மாதிரி அனுபவஸ்தான் சொல்லிக் கொடுத்தா எத்தனை காப்பி போறதுங்கிறத வெளியே சொல்லக்கூடாது. அவ குறைஞ்சி குறைஞ்சி கேட்பா எத்தனை பிரதி பிரிண்ட் பண்ற, எத்தனை சர்க்குலேஷன், நிறைய 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 சொல்லணுமே தவிர 2000 காப்பி பிரிண்ட் பண்றேன்னு இவர் சொல்லலாமா? அது யூடியூப்ல வருது 20,000 2,000 வந்துருக்கோ இப்படி வச்சுங்கோ. ஏதாவது நிறைய பிரகாசமாகணும் குருஜி கையால வருது போ. சாங்கு போட்டு சன்மானம் பண்ண போற கிட்ட போவாங்க. ராம் ராம் ராம். நமது பாரத தேசத்துக்க ஒரு சிறந்த புண்ணியத்தமமான தேசம், இதுக்கு சமான தேசம் எதுவும் ஆக முடியாது. இந்த பாரத தேசம் கேட்டக்கா எத்தனை திவ்ய தேசங்கள், எத்தனை புண்ணிய நதிகள், இதெல்லாம் எங்கே இருக்கிறது நம்ம தேசம் தவிர? அது பாருங்க வேதமே சொல்றது, இமம்மே கங்கே யமுனே சரஸ்வதி எல்லாருக்கும் ரொம்ப நாயா இருக்கு. எனக்கு இப்ப வந்து தஸ்தாத்ரா தன்ய ஏக நடத்தி இதானி
எனக்கும் அதுக்கு தகுந்த சக்தி வேணும். அதனால வந்து ரொம்ப சரி நிறைய இப்போ இந்த வைதிகேஸ்வரியை பற்றியோ மகாபரிவாரை பற்றியோ வேதத்தை பற்றியோ எத்தனை மாதங்கள் எத்தனை வருஷங்கள் அவர் சொன்னாலும் போகிற. ஆனாலும் இது ஒரு முனாத்மகே பத்திரி மௌனதா கேட்டு பாக்கியம் வைஃபல்யம் அசக்கிய சல்லிக்கம்னா அந்த மாதிரி வைதிகேஸ்வரி எல்லாம் குணாத்மகமான வஸ்து. அது விஷயத்தில் இதான சொல்லியாகணுன்றதுக்காக நான் இப்போ சொல்கிறேன். அதில் வந்து அது அதாவது இந்த நம்ம பாரத புண்ணிய தேசத்தில் தான் இந்த வேதம் ஏற்பட்டது. வேதம் ஏதாவது ஏற்பட்டதுன்னு சொல்கிறார். அதாவது அது வந்து நித்தியமாயும் ஒரு அது ஒரு அக்ஷரராசிக்கிட்ட அது எப்போ ஆக்கியம் தெரியும் எப்போ அது ஆரம்பிச்சது எப்போ புரிஞ்சுது அப்படின்றதே கிடையாது. அது நித்தியம். அது அது எப்படி பகவான் அபதபாத்மா சுவாத்தியா அபதபாத்மான்னு சொன்னாலோ அபதபாத்மத்தினுடைய அந்த வேதத்துக்கு உண்டு அங்கே சுவாத்தியாயத்தான் சொல்லுது அது பெரிய கிடையாது. அக்னி வைஜாதம் பாப்பாஜிக்கிறாக ஆரம்பிச்சு சொல்லணும். ஆனால் அதுக்குலாம் இப்போ அவகாசம் கிடையாது. ஆனால் தேவ அபதபாத்மாஸ்வாத்தியாய தேவ பவித்ரம் வா ஏதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியாக இந்த வேதத்துடைய பெருமை எவ்வளோ நாளைக்கு சொன்னாலும் போறாங்க. இந்த வேதத்தால் தான் இன்னைக்கு லோகமே பண்ணிச்சு மாதிரி இப்போ சொன்னா முதல்ல மங்களபாக அபி ஆபித்வா சூரனோ நுமஹான்னு ஆரம்பிச்சா அதுக்கு ரசந்தர சாமான் பேர். அந்த ரசந்தர சாமான் சொன்னத்தால் தான் இங்கே நம்மளுக்குலாம் இங்கே இது வராது இருக்குது. இங்கே பெரிய பூகப்பம் வந்து விடலாட்டுக்கா ரசந்தரம் அபிஜாயத்தே யாரிக பச்சா ஜீயமானே ராசந்தரோவா அயல் லோக அஸ்மின் நேவையினல் லோகே பிரதிஷ்டித பாதத்தே அப்படின்ட்டு ஆதான ஆதானப்படுகிறது சொல்லிச்சு. ஆதாரம் பண்ணுறதுன்னா அக்னியை கொண்டு அந்த குண்டத்தில் வைக்கிறது. அப்போ சொல்லச்சே காரியபத்தியமும் தட்சிணாக்னியும் ஆகவனியும் மூணு அக்னி அந்த ஆகவனி அக்னி பண்ணிச்சு காரியபத்தியத்தை ஆதாரம் பண்ணிச்சு ராதந்தரோ அந்த ரசந்தர சமாவை சொல்லு அப்படின்னா இருக்காருன்னா இந்த லோகம் ராசந்திர லோகம்லேயே அது சொல்ல அது சொல்லி அவன் சொல்ல முடியாது தான் யாரோ ரெண்டு வருஷத்தில் பண்டிகை அதனால அத்தின் நேரையினும் லோகே பிரதீட்சித பாதத்தே நம்ம லோகம் மட்டும் இல்லை அடுத்தது வாமதேவி சாமான் இன்னும் அந்த கயானிஷ்டர் அந்த வாமதேவி சாமாவில் வாமதேவியம் அபிகாயதோ த்ரியமானே அந்தரிக்ஷம் வை வாமதேவியம் அந்தரிக்ஷ நேரையினும் பிரதீட்சித பாதத்தே மேல் லோகத்தில் இருக்க ஒன்றுடுவான். அது வாமதேவி சாமா சொல்றதால் அது முடிஞ்சு பிரகத் அபிஜாயதா பனியா தீயமானே பாரிஹதோ வா அசோ லோக அது மூணாவது லோகம் அது பூபோ சுவா அது என்ன இருக்கிறதுக்கு இந்த பிரகத் சாமான் ஒன்றும் அந்த பிரகத் சாமான் அந்த கால சொல்லபடியால் தான் அது அப்படியே நிற்கிறது இல்லாத இது மொத்தம் பகதாவது போயிச்சேன்னு கூடும் அப்படின்றதுக்காக இந்த வேதத்துடைய பெறுவேன். அந்த வேதம் இருக்குது தர்மம் விஸ்வ ஜெகத பிரதிஷ்டா அந்த தர்மம் எது தர்மத்தால் தான் லோகம் நிற்கிறது அந்த தர்மம் எது அப்படின்னு கேட்டுக்க வேதாட்சராணி யாவந்தி படித்தானி த்ரிஜாதி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சய வேதமேவ ஜபே நித்யம் யதா காலம தந்திரித நஹ்யஸ்யாஹு பரம் தர்ம உபதர்மோன்ய உச்யதே. வேதத்தை எப்போதும் ஜபிக்கிறது தான் பரதர்மம் மற்றதெல்லாம் உபதர்மம். வியாசர் சொன்னேன் சத்தியம் சத்தியம் புன சத்தியம் உத்திரிக்க புஜமுச்சதே வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். வேதத்தை காரணமோ சந்த சாஸ்திரமோ இது ஒன்றும் கிடையாது. இந்த சாஸ்திரத்துக்கு மூலம் எல்லாத்துக்கும் மூலம் வேதம் தான். அதாவது சபரோ சுவாமி பாஷிக்கார் மீமாம்சா பாஷிக்கார் தகம் ஹதீரகம் சயானம் இந்திர உபவிரஜோ வாஜா பரத்வாஜா யத்தேஜ துர்த்தமாயு பிரஜாம் கிமேனேனு புரிஜா இது பிரம்மச்சரிய பேவையினேனு தரேமிதி ஹோவாஜா தகம் பத்ரீம் கிரிரூபா அவிஜாத்தாஜிவதரிசாங்கைகஸ்தான்னே சஹோவாச்சா பரத்வாஜே சாவந்தியா வேதா வாஜேதே அனந்தாவை வேதா அப்படின்னு வேதமே சொல்லு. ஆஞ்சி கிடையாது ஆஜியும் கிடையாது. அதாவது பரத்வாஜ் என்ன பண்ணனா இந்த வேதத்தை மொத்தம் நாம் பார்த்துடணும் எவ்வளவு சொல்ல மொத்தம் அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டா என்ன பண்றது அவர் அத்தியனம் பண்ணார் 100 வயசு அத்தியனம் பண்ணார் பண்ணா அது முடியல. அப்படி அந்த மாதிரியாக 3 ஆயுசு 300 வருஷம் 300 வருஷம் அத்தியனம் பண்ணார். கடைசியில் என்ன போச்சு நமக்கு 100 வயசுக்கே இப்பெல்லாம் இந்த காலத்துல என்ன 60 வயசுக்கே நடக்க முடியல வாக்கிங் போகணும் அதுன்றார் சுகன்ற இதுன்றா இப்ப சொல்றார். அவர் வந்து 100 வயசு இருந்த 300 வருஷம் அத்தியனம் பண்ணாக்கா அவர் சரியதான்
சரீரகம் சரீரகம் சயானம் அப்படியே ஒண்ணு ஜீரணமா போச்சு, சரீரம் நிக்க முடியல. இந்திரன் பார்த்தான், பெரிய மகரிஷி அப்பேற்பட்ட அவர் வந்து இது பண்றார், அத்தியனம் பண்றார். சரி, இன்னொரு ஆயுசு அது இத்தனை நாளா ஒண்ணும் அவருக்கு லோகமே தெரியாது, கல்யாணம் கல்யாணம் பண்ணி சௌகரியமா இருப்பாரோ இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அவருக்கு எதனா நம்ம உபகாரம் பண்ணோம் அப்படின்ட்டு இந்திரன் வந்து இந்திர உபவ்ரஜோ வாசா அவர் தட்டி எழுப்பினான், பரத்வாஜ பரத்வாஜே பரத்வாஜா அப்படின்னா, பரத்வாஜா உனக்கு நாலாவது சத்தேச சொர்த்தமாயு தஜாம் இன்னொரு 100 வருஷம் கொடுக்குறேன். நீ எடுத்தது எவ்வளவு தெரியுமா, இதுல 3 வருஷம் நீ 3 வயசு பண்ணியது தேசாகும் ஹைகைகஸ்தான் முஷ்டிநாதே, ஒரு முஷ்டி தான் நீ எடுத்திருக்கேன், 3 முஷ்டி கத்ததுதான் அதுலேருந்து வந்ததுதான், கத்தது கையளவு கல்லாது மண் அளவுன்னு சொல்றல, அங்க வேதத்திலேருந்து வந்ததுதான், எல்லாம் வேதம் தான் மூலம். தேகாகும் ஹைகைகஸ்தான் முஷ்டிநாதே சகோபாச்சா ஏ பரத்வாஜே கூட்டு வேதா பாச்சா சாஸ்திரங்களும் வேதத்துல இருந்தது. ஒரு விஷயம் சொல்றேன், இந்த வேதத்தை வந்து கேவலம் வேதாத்தியம் மட்டும் பண்ணா போறாரு, வேத பாஷ்யம் அர்த்தத்துவம் அதாவது சப்தராசி எதுக்காக ஏற்பட்டது, அர்த்தஜானத்துக்காக சப்தராசி வந்து அந்த அர்த்தஜானம் என்ன பிரயோஜனம், ஆனா வேதாத்தியம் குறைன்னு சொல்லவில்லை, எங்க பாஷிகார் சொல்லிக்க அந்த இதுவே பொருள் சொல்ற அக்ஷரராசி அக்ஷரராசி கிரகணம் அத்தியனம் மாத்திரே பரியவசதி அக்ஷரராசி பொருள். அதனால வேதத்தை அதனால எப்ப பார்த்தாலும் அர்த்தம் தெரியாதா கூட அதுக்கே பலன் உண்டு சொல்லிட்டேன். இருக்கட்டும், இருந்தாலும் இது ரொம்ப விசேஷம், அதாவது 2 கண்கள் ஏன்னா எல்லாமே அதுல வேதாச்சாஸ்திரம் சொல்லிட்டேன், அதுக்காக சொல்றேன் சீக்கிரமா முடிச்சுறேன். அதுல என்னன்னு கேட்டுக்கா, அது 2 எக்ஸாம்பிளா 3 வாய் கேட்டு காமிச்சுடுறேன். அதுல என்னன்னு கேட்டுக்கா, எல்லா சாஸ்திரமும் அதுல இருந்தா வந்துருக்கு. அதாவது பாருங்க வியாகரணம், இந்த வியாகரணம்னு என்னன்னு கேட்டுக்கா, பிரகிருதி பரிச்சயங்கள் எல்லாம் எடுத்து சொல்றது. அது எதற்காக அந்த முதல் சாஸ்திரம் வேதத்தை இருந்தது, வேதமே சொல்றேன், தே தேவா இந்திரமப்படுவன் நான் போபாசம் குருவிக்கு சோபிரஹீஸ்வரம் வினை மஹ்யம் சைவீஷ பாயவே சஹகரிஷா தாயி அப்படின்ட்டு. அதாவது முதல் போது எப்படி இருந்ததுன்னு கேட்டாக்கா, பசு பட்சி பாம்பு மனுஷன் எல்லாருக்கும் ஒரு பாஷை மட்டும் உண்டு, அந்த பாஷை எப்படி இருந்ததுனாக்கா அதுல வந்து பிரகிருதி பிரச்சனை ஒன்றும் இல்லாத அது ஒரு பாஷை, அவாவா ஒரு பேசி பேசுவான், அதுலேருந்து ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது, அவாவுக்கு தான் தெரிஞ்சுதான் தெரியும் அப்படி இருந்தது. இப்படி இருந்தால் என்ன கஷ்டம்னா, தேவதைகள்லாம் பார்த்தான், தேவதைகளுக்கு அவளுக்கு ஒன்றும் இங்கேருந்து போனேன், இத பிரதானம் தேவா உபஜீவந்தி அமுத பிரதானம் மனுஷா உபஜீவந்தி, நாம இங்கே ஹோமம் பண்ணி கொடுத்தாதான் அவளுக்கு சாப்பாடு, அவளுக்கு மழை பெய்வச்சாதான் இங்கே நமக்கு சாப்பாடு அப்படின்னு. அதனால அவ பார்த்தா இது இந்த என்னடாது, இது வியாகரணம் இல்லாத பகுதி பிரச்சனை. அது எத்தி அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல வந்து பகுதி சிகிச்சை கர்த்தவியான்னு சொல்றேன், பிரகிருதி யாகங்கள் சிறிய விகிருதி யாகங்கள், அந்த பிரகிருதியில எப்படி பண்ணுவோம் அப்படியே விகிருதியில பண்ணோம். அதாவது தர்சபூர்ணமா சேர்த்தின்னு ஒன்று இல்லையே, அது என்னன்னு கேட்டுக்க, அக்னியே அந்த நிர்வாப காலத்தை அக்னியே துஷ்டன் நிர்வபாணி அப்படி மத்த நிர்வாக பண்ணோம், சௌரிய யாகம் விகிருதி இஷ்டி, அது பிரகிருதியை சிகிச்சை அங்கே இந்த அக்னி துஷ்ட நிர்வாமின் அங்க பண்ண முடியாது, அதுக்காக என்ன பண்ணோம், சூரியாய துஷ்ட நிர்வாமின் பண்ணோம், அந்த பிரத்யத்தை எடுத்து அக்னியின் சதுர்த்தி பிரத்யத்தை எடுத்து இதில் போடணும் சூரியாயா அப்படின்னு வரணும், அதுக்காக அங்க அங்கே சொல்ல சூரியன் சொல்லுவேன்,
அதுக்காக என்ன பண்ணார், அது வியாகரணத்துக்கு தெரிஞ்சதா பிரகிருதி பிரதிபாகம் தெரியும். அதுக்கா பாக்யபராச்சரியாகதாவது முதல்ல வந்து அவ்யாகரணம் பண்ணு, தே தேவா இவள பார்த்தா இந்திரனை கூப்பிட்டு நீ ஒரு வியாகரணம் பண்ண, தே தேவா இந்திர பப்ருவன் இமான் நோபா சம்யா குர்விக்கு அவங்க தான் தர்மனம் பண்ண மாட்டா எனக்கு எதனா கொடு பணம் கொடுத்தா பண்ண சோபிரம் ரே இந்த சோமர சொத்து குடுத்தான போறோம் வேற வேண்டாம் புண்ணியகர்மானு பங்கி பாவன பாவன யார் வியாகரண சாஸ்திரம் வாசிச்சாலோ யார் மீமாம்ச சாஸ்திர வாசிக்கிறோ அவளுடைய பங்கி பரிசீல நம்ம உட்கார்ந்தாலே நமக்கு சர்வ பரிசுத்தம் வந்துடும் அப்படின்னு சொல்றது. அதிசயோக்தியாக இந்த தேவையில்லாத விஷயத்தை பேசலாம். ஏன்னா ஒவ்வொரு ஆச்சாரிய சம்பந்தம் ரொம்ப முக்கியம்னு சொல்லக்கூடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கூட பண்ண முடியாத ஒரு காரியத்தை பண்ணாத காரியத்தை இந்த வைதிகஸ்ரீ போன்றதான ஒரு பெரிய ஸ்தாபனம் ஒரு தனிப்பட்டவருடைய முயற்சியாக நடத்துறது அப்படின்னு சொன்னா அதுல ஒன்னும் அதிசயத்தே கிடையாது. அவள் நிச்சயம் சர்வாத்மா பூஜ்யர்கள் பூஜ்யத்தனர். அவர் ஒரு பெரிய சீக்கிரம் ஒன்று இருக்கு. எனக்கு தெரியும் வந்து தீட்சிதம் விரத சம்பந்தம் புடாட்டி அவர் வைதிகஸ்ரீ கடப்பாடிகள் சொல்லச்சே கிருஷ்ணமூர்த்திக்கு நம்ம ஃபார்மர் எலெக்ஷன் கமிஷன் சொன்னார் 50 வயசுக்கு பென்ஷன் கொடுத்தா நான் எல்லாரும் சேர்ந்துருவோம்ட்டு. அதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு அறைக்குழு ஒரு நரசம புரியாத நான் மாசமா செய்திருக்கேன். இந்த பெண் பசங்கள் தான் வைதிகால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம். முதல்ல அவளுக்கு ஏதாவது திட்டம் கொண்டு வந்தா ரொம்ப தேவை. பொண்ணுகள்லாம் என்ன அட்டகாசம் பண்றது, என்ன அவகலம் பண்றது? பிராமண பசங்களே பிராமண பெண்ணுகளே பிராமணால கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா சுவாமி வேதாத்தியனம் பண்ற அவ்வளவு பெரிய பாப்பமா? வேதாத்தியனம் பண்றது அவ்வளவு பெரிய கிரைமா? என்ன புரிய மாட்டேன்ற லாஜிக்கே புரிய மாட்டேன்றது. யோசிச்சு பாருங்க, எத்தனை 50 வயசுக்கு அவருக்கு அவர் பரத்வாஜர் மாதிரி இருப்பா, எல்லாரும் பிரம்மச்சாரியாவே உட்கார்ந்து இருப்பா, எல்லாராலும் முருகீஸ்வரர் குருஜி சுவாமியா ஆயிட முடியுமா? எனக்கெல்லாம் சம்சாரம் ரொம்ப முக்கியம். இது போல சில அடிப்படையான விஷயங்கள் இந்த தர்மங்கள், அதை நமக்கு சனாதன தர்மத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் உண்டு. வெறுமை நம்ம மேடையில உத்தேசம் பண்ணிட்டோ விரும்ப பேசிட்டோ ஸ்தோத்திரம் பண்ணிட்டோ இருந்துட்டா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்தோ அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லை. எனக்கு இன்னொரு ஒருத்தம் இவ்வளவுதான வாசகர்கள் நம்ம வைதிக ஸ்ரீக்கு இவ்வளவுதான வாசகர்கள் யோசிச்சு பாருங்க. இந்த மெட்ராஸ்ல எத்தனை பேர் இருக்கும் வந்து சேரக்கூடாதா? வந்து இதை பத்தி தங்களுக்கான கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடாதா? இந்த ஒரு உத்தேகம் நமக்கு நிச்சயமா வரணும் சுவாமி. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு பொண் மகா பரிவாருடைய நியமனத்தினால ஒரு பொண்ணு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஐடி கம்பெனிக்கு போறவோ மறுசார் எடுத்துட்டு போறா அப்படி ஒரு போட்டோ போட்டவனே, அந்த போட்டோவை நாம 4 பேருக்கு ஷேர் பண்ணிட்டா நம்மளுக்கான கடமை முடிஞ்சு போயிட்டு நடக்கிறோம் பாருங்க. அதான் தப்பு. நம்பாத்து போயிருந்தே உறுப்ப வச்சுக்கணும். நம்பாத்து போய் பிள்ளைகள் அந்த ரூட்ல போகிறதுக்கு பயப்படுறது. அந்த மனுஷார் மாதிரி உடனே ஷேர் பண்ணிட்டா நம்மளுடைய கர்த்தவியம் முடிஞ்சு போச்சு நினைச்சுக்கூடாது. நிறைய பேர் ஹிந்து தரும் இந்த வாட்ஸ்அப் ஜீவாத்மா மாதிரி விமோசனமே கிடையாது. அது என்னைக்கே பொறிஞ்சுக்கணும் மெசேஜா சுத்திக்கே இருந்துருக்காது. கண்டகம் என்னது ஏதுமே தெரியாமல் நாம யூஸ் பண்ணிருக்கோம் சாமி. புஸ்தகங்கள் எழுதுறது கஷ்டம், புஸ்தகங்களை புரியுற மாதிரி எழுதுறது கஷ்டம், அந்த புஸ்தகங்களை கொண்டு போய் சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல அவரு அவருடைய தர்ம பத்னி பாருங்க, ஃபுல் சப்போர்ட் எல்லாம் நடக்கவே நடக்கும். அதுக்குதான் ஆரம்பிச்சேன் தீட்சிதம் விரத சம்பந்தம்னு. அந்த ராமனை வந்து நீ யாகதீட்சிதரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சீதாதேவி சொல்றா. எவ்வளவு ஒரு பையன் நெட்டி கிட்டு வந்துட்டாங்கன்னா வாட் இஸ் மார்க் இன் யுவர் ஃபோர்ஹெட்னு இந்த காலத்து பசங்க கேட்கறது. சீதாதேவி நீ கையில வந்து கிருஷ்ணாதினத்தை உறங்குற கிருஷ்ணாதினத்தோட கையில மாங்கும் போது நீ இருக்கிற யாகதீட்சிதரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஒரு வைதிகரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டா சீதாதேவி. அந்த வைதிகரை கல்யாணம் பண்ணிட்டு, வைதிகரை கல்யாணம் பண்ணா என்ன கஷ்டம்னு எல்லாத்துல போய் கேட்டாலும் அவன் சொல்லுவான். அந்த வைதிகரை கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கும் அனுகுணமா இருந்துட்டு கூடவே அவருடைய அந்த டெக்னாலஜிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய சிஷ்யால அதே ரூட்ல கொண்டு போற பாருங்க அவருடைய தர்ம பத்னி. அவளுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் டு தெம், ஹேட்ஸ் டு ஹர். அதனால இது வைதிக ஸ்ரீ
இல்லையா? ஸ்ரீனா அந்த லக்ஷ்மியுடைய சம்பந்தம் இருக்கு. இவர் வைதிகர், இவருக்கு அந்த ஸ்ரீனுடைய சம்பந்தம் இருக்கிறதால் தான் இந்த வைதிக ஸ்ரீ பொலிக பொலிக என்பதாக புரிந்து கொண்டு இருக்கிறது. இதை நம் சனாதன தர்மத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதான பொறுப்பு நம் அனைவருக்கும் உண்டு. ஆகையால் நாம் அதுக்கு பிரயத்தப்படணும். மறுபடியும் ஒரு பொறாமையோடு அறிவியல் விடைபெறுகிறேன். இந்த மாதிரி எங்கள் ஆச்சாரியாளுக்கெல்லாம் எங்களால் இன்று கூட பண்ண முடியல, பண்ண தெரியல, இல்லை பண்ணால் என்ன பாலிடிக்ஸ் செய்யணும்ன்றதான பயமும் இருக்கு. அதெல்லாம் இல்லாமல் அத்தற்புதமாக அதை நடத்தி பெரிய மகான்களை அந்த சம்பிரதாயத்திற்கு ஒரு வேத பழமாக இருக்கக்கூடியதான மகான்கள் எல்லாம் கௌரவிக்கிறார்கள். அந்த ஒரு சுவாமிக்கு தேஜோ குருபோ மகா தானந்தரேன் நிபதே கொண்மத்ரா மகான் மகாகவி போஜராஜன். இது போல பெரியவாளை தவிர்த்து வேறு யாரை நான் சேவித்தேன், அவளை தவிர்த்து வேறு யாருக்குடைய நமஸ்காரங்கள் போகின்றான் இந்த சபையில அந்த சுவாமி அவருடைய குடும்பத்தார், அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும், அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், அதை தவிர்த்து இந்த சபையை அலங்கரித்திருக்கக்கூடிய அத்தனை பாகவதத்தவர்களுக்கும் அடியுடையான பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டொரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து இந்த வைதிக ஸ்ரீ பத்திரிகையை கொண்டு வந்து படிச்சு பாருங்கன்னு சொல்லி கொடுத்தார். நான் சொன்னேன், ஐயா நான் பிராமின் இல்லை, நான் பிராமின், எனக்கு தேவையான விஷயங்களை, எனக்கு புரியுற மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்க படிச்சு பாருங்க, அப்ப உங்களுக்கே தெரியும். நாங்க அன்னைக்கு இந்த புத்தகத்தை கையில் எடுத்தவன் தான் வைதிக ஸ்ரீ. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த பத்திரிகையினுடைய ஒரு முழுமையான ரசிகன். ஏன்னா அத்தனை விஷயங்கள் அத்தனை பேருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக மிக மிக சிறந்த சாஸ்திர விஷயங்களையும் ஜோதிட விஷயங்களையும் மக்களுக்கான தர்மசாஸ்திரங்களையும் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை தான் இந்த வைதிக ஸ்ரீ பத்திரிகைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கின்ற கணபாடிகள் அவர்கள் நீண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒவ்வொரு வெற்றி பெற்ற மனிதனுக்கும் பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு இல்லையா? அதை போல இந்த வெற்றி பெற்ற மனிதராகிய கணபாடிகள் அவர்களுடைய பின்னணியில் அவருடைய தர்ம பத்னியாகிய அம்மையார் அவர்கள் உடனிருந்து இந்த நம்முடைய இந்த மதத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் மிகுந்த சேவையாற்றி கொண்டிருக்கின்ற அந்த தம்பதிகளுக்கு நீண்ட ஆயுளும் நிறை செல்வமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் நல்ல இறைவனை வேண்டுகிறேன். ஜோதிஷ சாஸ்திரங்கிறது கால நிர்ணயத்தை அடிப்படையாக கொண்டது. அதனால காலத்தினுடைய அருமை எனக்கு தெரிகிறதுனால இந்த அளவோடு என்னுடைய சித்திரையை முடித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வர வருஷ கூட வருஷத்தினுடைய விளம்பி வருஷ பஞ்சாங்கம் குருஜி கையால் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறா. இப்ப அந்த பஞ்சாங்கம் ரிலீஸ் பண்றா. இவருடைய அடுத்த வருஷ பஞ்சாங்கம் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடியே வந்திருக்கும். திருக்கணித்தப்படிதான் இவர் கணிக்கிற வழக்கம். இந்த வாக்கியப்படி கணிதத்துல நிறைய கான்ட்ரவன்சி வருதுன்னு பேசிட்டு இருந்ததுனால இந்த வருஷத்துல இருந்து வாக்கிய கணிதமும் அவர் பண்றார். சொந்தமா அவரே சாப்ட்வேர் ரெடி பண்ணி இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் இப்ப குருஜி கையால ரிலீஸ் பண்ணியிருக்கா. அதனால வாக்கிய கணிதம் திருக்கணிதம் ரெண்டு முறை பஞ்சாங்கமும் அவர் வந்து பப்ளிஷ் பண்றார். ஈரோடுல இருந்து வருது. துல்லியமான ஒரு கால்குலேஷன் தான் இருக்கும். உபாகர்மா நிர்ணயம் உள்பட வைதிகசியோட சித்தாந்தம் தான் அவரும் போட்டார். அவரே ஆச்சரியப்பட்டார், நான் எப்போ போட்டுவிட்டேன், ஆனா கரெக்டா அது தீர்மானம் ஆச்சுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட அந்த பஞ்சாங்கம் ரிலீஸ் ஆச்சு. அடுத்த அப்புறம் நம்ம அர்ச்சகர் சங்கம் மூலமா ஆகம அடிப்படையில நிர்ணயங்கள் பண்ணக்கூடிய அந்த பஞ்சாங்கம் நம்ம கைலாசநாத சிவாச்சாரியார் நிர்வாகமா இருந்து வெளிப்படக்கூடிய பஞ்சாங்கம், அதுவும் குருஜி கையால பிரகாசமா இருக்கும்.
இப்ப நம்ம என்ன பேசுறது, இந்த சபையில ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒன்றரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் கொடுத்தாவே பேசக்கூடிய வித்வான்கள்லாம் வந்திருக்கேன். இப்ப நான் என்ன பேசுறது, ஏதாவது பேசணுமே. வைத்தியஸ்ரீ என்னைக்கு படிக்க ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்துதான் நான் பல விஷயங்கள் நான் புரிஞ்சிருந்தேன். ஏன்னா எங்களுக்கு ஆகமம் தெரிஞ்சுட்டு ஆகம விஷயங்கள்ல இருந்துட்டு வைதிக விஷயங்கள்ல கொஞ்சம் குறவா இருந்தது. என்னைக்கு அண்ணாவுடைய கைப்பட்டுதோ அன்னையில இருந்து அப்படியே பரிமளிக்கிற மாதிரி இருந்தது. அதனால அண்ணாவை வந்து இந்த பத்திரிகையில இந்த வருஷத்துல இருந்து கௌரவ ஆலோசகராக போட்டு அண்ணாவுடைய அபிப்பிராயங்கள் நிறைய கேட்டுண்டு, வைதிக சம்பந்தமானது ஆகம சம்பந்தமா நாங்க பண்ணிடுவோம், வைதிக சம்பந்தமா இருக்கிற விஷயங்கள்லாம் கேட்டுட்டு பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாம் எல்லாம் சொன்னதுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டாருன்னா, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ரொம்ப ரெண்டு வரியிலேயே, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை. அந்த மாதிரி பெரியவாருடைய சித்தாஞ்சலியில பெரியவா என்ன சொன்னாலோ அதை தான் செய்யணும் நம்ம. அவ சொல்லாத விஷயமா எவ்வளவோ பண்ணியிருக்கா. அதுல ஒரே ஒரு என்னுடைய ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்துறேன் அப்படின்னா, நம்ம இந்து தர்மத்துல முக்கியமான பிராமணால் ஒரு பிறந்த நாள் கொண்டாடுற, இந்த பிறந்த நாளை எல்லாருமே வந்து தேதியில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கா. ரொம்ப மன வருத்தமா இருக்கு. ஏன் வந்து நம்ம நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாது? சஷ்டத்தை பூர்த்தின்னு நட்சத்திரத்தை தேடுற, ஏன் குழந்தைகளுடைய பிறந்த நாளை ஏன் தேதியில மட்டும் கொண்டாடுற? அந்த கொண்டாடுறதையும் கேக்கு, அந்த கேக்கில் வெஜிடேரியன் கேக்கா, அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதுல வாங்கி அந்த குழந்தைய பேரை எழுதுறது, மெழுகுவத்தி ஏத்துறது, அதுல வாயால ஊதுறது, எவ்வளவு அபச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இங்க இருக்கிறவாள்லாம் அந்த மாதிரி பண்ற மாதிரி தெரியல எனக்கு. வெளியே இருக்கிற ஆளுக்கு சொல்லுங்க, அதை தயவு செய்து இனிமேல் ஆகுது நம்ம ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல மாற்றம் வந்தாவே போறோம். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு நட்சத்திரம் தான் முக்கியம். பஞ்சாங்கம் போறதுனால சொல்றேன், அந்த நட்சத்திரத்துல தான் அந்த பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்றதையாவது கொஞ்சம் எடுத்துன்னு வந்து நம்ம தேச கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி உடைகள் உடுத்துறது. அங்கிருந்து பெருசா வந்து தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இருந்தா, தமிழுடைய உடை நாகரீகம் எத்தனை பேர் அந்த நாகரீகத்தில் இருக்கா இல்லையே. மேல்நாட்டு கலாச்சாரத்தை கொஞ்சம் குறைச்சுண்டு முடியாது. ஸ்கூல் இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு குழந்தைய சொல்றது, ஐயா நீ சொல்லிட்ட நட்சத்திரத்தை இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுன்ற, என் குழந்தைக்கு அன்னைக்கு போட்டு அனுப்பிச்சாக்கா ஸ்கூல்ல எப்படி தெரியும் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுத்தாக்கா அந்த டேட்ல தான் கொண்டாடணும்னு அவன் சொல்லுவா. நீங்க தாராளமா கொண்டாடுங்க, ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நீங்க அந்த அன்யூனிஃபார்ம் போட்டு அந்த குழந்தை சந்தோஷமா போட்டோம். ஆனா நீங்க ஆத்துல கோவில்ல பண்றதெல்லாம் வந்து அந்த நட்சத்திரத்தை அன்னைக்காவது அந்த குழந்தைங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடி அவளை வழி வழியா அப்படியே வழிபடுத்துறோம்னு கேட்டுக்கொண்டு, இந்த வைதிகஸ்ரீ இவ்வளவு தூரம் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுத்துருக்காரு. நம்ம கத்துக்கிறோமா அப்படிங்கிறது எவ்வளவு பேர் கத்துக்கிறாங்கிறது சந்தேகமா இருக்கு. இன்னும் இந்த இதுல வர்ற விஷயங்கள் சந்தேக நிவாரணி, எது கேட்டாலும் சொல்ற, நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறது, நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு மேன்மேடு சிறப்படைமாறு கேட்டுக்கொண்டு சபைக்கு நமஸ்காரம் தெரிந்து கொண்டு அன்போடு கேட்கு. குறிப்பாக எனக்கு இரண்டு செய்திகளை மட்டுமே இங்கு சொல்ல வேண்டும். இன்று மகா பெரியவாள் ஆராதனை என்பதாக ஒரு வார்த்தை அவரை பற்றி கூறாமல் போற்றாமல் இருக்க முடியாது. எனவே மகா பெரியவாளை பற்றி ஒரே ஒரு வார்த்தையையும் இங்கு வீட்டிருக்கும் இரண்டு மூன்று பிரிவுகளை பற்றி மற்றவர்கள் தயவு செய்து தவறாக கருத வேண்டாம். பூஜ்யஸ்ரீ முருளிதர சுவாமிகள், நான் பெரியகுளம் சென்றிருந்தேன். பெரியகுளத்திலே பிராமணத்துடைய சார்பாக ஒரு நிகழ்வு நடைபெற்ற பொழுது அங்கு 86 வீடுகளுடன் பெரிய அக்ரஹாரத்தில் சுமார் 100 பேர்கள் வந்திருந்து அந்த கூட்டத்தில் முருளிதர சுவாமிகளை பற்றிய அவர்கள் கொண்டிருக்கும் பக்தியின் உத்வேகமும் இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே அடுத்த வரை சுவாமிகள் பெரியகுளம் வரும்போது அதற்கு அதிக தூரம் இல்லாத அடியன் அமைத்திருக்கும் கடையன் ஆசிரமத்திற்கு வந்து அங்கு நடைபெறும் கோசாலையை அறிவு செய்ய வேண்டும் என்று இந்த அவையின் சார்பாக நான் விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். அதே போன்று பிராமணத்துடைய 75வது உதவும்போது நல்லதற்கெல்லாம் உருவம் நாராயணன் என்ற உறுதியான கொள்கையை, மங்களமெல்லாம் ஆலோசனை என்ற கொள்கையை நரசிம்மத்ரியா என்ற போல நிர்ணயிக்கும் ஸ்ரீ அனந்தவத்வாசர் அவர்கள்
விளையாட்டிலே சுலோகம் போட்டு முடிவு செய்தார்கள். அந்த இரண்டு பேர்களையும் மற்றவர்களையும் ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் இங்கு நேரம் அதிகமாகும். எனவே நான் குறிப்பிடவில்லையே தவிர மற்றவர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் வணங்குவதற்கும் வாழ்த்துவதற்கும் என்னுடைய நிறைய செய்திகள் உண்டு. வலையப்பட்டு தெரிவா என்றால் சீதம் கர்ஜிப்பது போல ஒரு தங்கு தடையின்றி இந்த வகையில் கூறுவர். எனவே அந்த ஒவ்வொருவரையும் குறிப்பிடுகிறேன் என்று சொல்ல வேண்டாம். குறிப்பாக என்னுடைய நண்பர் காந்தி கண்ணதாசன், கடலூர் வீரர் என்று பாஸ்டன் என்று குறிப்பிட வேண்டாம். இந்த செய்தி முடிந்துவிட்டது. அடுத்த செய்தி வைத்திய சிறையை பற்றி வாழ்த்துவதற்கு மட்டுமே இங்கு நான் வந்திருக்கிறேன். உள்ளுவதும் இறங்குவதும் போக நீதி உள்ள எல்லா நேரமும் எண்ணுவதும் எழுதுவதும் வைதிகத்தை பற்றி மட்டுமே திரு ராஜகோபால வாடகர்கள். குறிப்பாக ஆன்மீக உலகில் வைதிகர்களின் விடுவழியாக ஸ்மார்த்த உலகில் கலைஞரை விளக்கமாக திகழும் அவர் 17 ஆண்டுகள் இந்த இதழை நடத்தி வருவது இவருடைய பாதிப்பு அல்லது தாக்கம் அல்லது பயன் என்றால் ஒற்றை வரியில் சொல்லிவிடலாம். இப்பொழுதெல்லாம் சென்னையிலே தீபாவளி பொங்கலை தவிர மற்ற பண்டிகைகள் வரும் என்றால் வைத்தியத்தில் என்ன போட்டிருக்கிறது, எத்தனை மணிக்கு மாசம் பிறக்கிறது என்று கேட்டு செய்வதை நான் கண்ணால பார்த்திருக்கிறேன், காதால கேட்டிருக்கிறேன். எனவே அந்த ஒரு தாக்கத்தை ஒரு மாற்றத்தை 14 வருடங்களாக கட்டியின்றி யுத்தமின்றி வருகிறது என்று சொன்னாரே, அதை எந்த புரட்சியும் என்று செய்ய இந்த வைத்தியத்திலேயே என் சிறம் தாழ்த்தி கடன் கொடுத்து வணங்குகிறேன். அடுத்து 3வது செய்தி மட்டும் கூறிவிட்டு என் சுற்றி முடிக்கிறேன். வேறு இந்த தினத்தில் இருந்தாலும் மகா பெரியார் ஆராதனை என்று இந்த கூட்டம் நடைபெற்றிருப்பதால் அவரை பற்றி ஒரு வார்த்தை குறிப்பிடுவது இது மிகவும் அவசியம், கடமை, பொருத்தம். வாட்சா பப்ளிகேஷன் கிராமத்தினுடைய வாட்சா பப்ளிகேஷன் சார்பாக வேத சம்ரட்சணம் என்ற ஒரு சிறிய புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். அந்த புத்தகத்திலே வேதத்தை பற்றி வேத சம்ரட்சணத்தை பற்றி தெரியாதவர்கள் மட்டுமே குறிப்பிட்டிருக்கும். சுமார் 8 பதிப்பை வெளியிட்டிருக்கும். அந்த படிப்பை என் அலுவலகத்தில் இருக்கும்போது ஒரு நாத்திகர் வந்தார். நாத்திகர் என்றால் நாத்திகம் பேசி நாத்திகம் ஏறியவர் என்று கூறும் குறும்புகள் போல அந்த நாத்திகர் வந்தார். என வருவதற்கு சில நேரங்கள் ஆகிவிட்டது. அவர் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது நான் அலுவலகத்திற்குள்ளே வந்தேன். நான் வந்ததும் அவருக்கு தெரியவில்லை, அமர்ந்ததும் தெரியவில்லை, இணையம் இருக்கும் போது கூட சும்மா இருக்கும் நேரம் என்று கேட்டு அந்த புத்தகத்தை முதலிலிருந்து இறுதி வரை படித்துவிட்டு அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை பற்றி இல்லை, அவர் சொல்லுகின்ற விதம் என்னை மெய்சி நிற்க வைத்திருப்பது என்று கூறினார். இதை நான் ஏன் ஒரு கூறுகிறேன் என்றால் அந்த ஒரு மகா பெரியால் கூறிய ஒரு வார்த்தை மட்டும் கூறிய நேரம் இருக்கிறேன். அவர் ஒரு இடத்தில் ஒரு பக்கத்தில் குறிக்கிறார், அந்த புத்தகம் 8 பதிப்பு வெளியிருந்திருக்கிறது, சிறிய கையேடு புத்தகம். அதில் வேதம் இந்த நாட்டில் ஆதி மூலம், அதை காப்பது என்பது பிராமணர்களின் கடமை. அந்த கடமையை பிராமணர்கள் செய்யாவிட்டால் மற்றவர்கள் பிராமணர்களை அழிப்பதற்கு முன்பு நான் பிராமணர்களை அழைத்திருவேன். பிராமணர்கள் வேதத்தை காப்பாற்றாவிட்டால் பிராமணர்களுக்கு இந்த நாட்டில் வாழ்வதற்கு அருகது இல்லை, தகுதி இல்லை என்று ஆணித்தரமாக அந்த புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். அந்த செய்தியை இந்த அவையின் மூலம் இந்த சந்தர்ப்பத்தில் அறிவித்துக் கொண்டு மற்ற எல்லோருக்கும் எங்களுக்கு அபிமந்தனங்களை மந்தனையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு மேடையில மகா பிரியோகாவுக்காக நடக்கப்படுகிற ஒரு இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு பெரியவங்க முன்னாடி எனக்கு வந்து உட்கார்றதுக்கு கொடுத்த வாய்ப்பும் பேசுறதுக்கு கொடுத்த வாய்ப்புக்கும் நான் வைத்தியஸ்ரீ சாருக்கும் மாணிக்கும் நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். என்றைக்கும் அந்த நன்றி எனக்கு உண்டு. காரணம் இது அவ்வளவு பெரிய மேடை, சாதாரண மேடை இல்லை. ஆசிரிய சமாதம் என்பது வந்து சாதாரண மேடையோ அல்ல, ஒரு மிகப்பெரிய மேடை அது. அப்படிப்பட்ட மேடை, அந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லுகிறேன். இங்க மேடையில் இருக்கிற பெரியவங்களும் சரி, இங்க இருக்கிற வேதம் படித்தவங்களும் சரி, இங்க இருக்கிற பெரியவங்களும் சரி, இன்றைக்கு உங்க எல்லாராலையும் தான் தமிழ்நாட்டில் மழை செஞ்சதுன்னு நான் நம்புறேன். காரணம் எப்ப நம்ம இந்த சனாதன தர்மத்தையும் இந்து தர்மத்தையும் பிடிச்சிட்டு இருக்கிறோமோ அது நிச்சயமாக மழை பெய்யும் நான் நம்புறேன். அதுக்கெல்லாம் காரணம் நீங்க எல்லாரும் தான், இந்த பெரியவங்களை தான் நான் வணங்குறேன். எப்படி மழையை நமக்கு மழை நீரை சேமிச்சு வைக்க தெரியல, நல்லவங்களையும் சேமிச்சு வைக்க தெரியலங்கிறதுதான் யதார்த்தம். ஆனால் இந்த மாதிரி ஒரு மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நான் வந்து இன்னொன்று சொல்லணும், சென்னை புத்தக காட்சியில் வந்து வைதிகஸ்ரீக்காக ஒரு அரங்கு ஒதுக்குற பொழுது எங்க எல்லாரை விட வந்து வைதிகஸ்ரீ அவருக்கு இன்னுமே நிறைய பேருக்கு எல்லாருக்குமே வைதிகஸ்ரீ சாரையும் பழக்கம், மாமியும் பழக்கம்,
யாருக்குமே வந்து அவங்க உண்மையான பேர் தெரியாது. எல்லாம் வைத்தியசி சார், வைத்தியசி மாமின்னு தான் தெரியும். மாமியோட மாமியுடைய காஃபி ரொம்ப ஃபேமஸ் எங்க புக் ஃபேர்ல. ஏன்னா அவங்க ஒரு காஃபி கொண்டாடுறதே பக்கத்து ஸ்டாலுக்கு ரெண்டு ஸ்டாலுக்கும் சேர்த்து ஒரு கூட நிறைய நாலஞ்சு கிளாஸ் நிறைய காஃபியை போட்டு கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல மனசு மாமிக்கும் சரி சாருக்கும் சரி. அவங்களே அவங்க நடத்துகிற அந்த நிகழ்வில் கலந்துக்கிறது நான் பெருமைப்படுறேன். மகாபிரியவா பற்றி ஒரு ரெண்டு விஷயம் மட்டும். ஒன்று வந்து மகாபிரியவாவும் அப்பாவும் எப்பவும் காஞ்சிபுரத்தில் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு ஒரு மூடி வந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவாருன்னா மண்டியிடுறான்னு சொல்லி காஞ்சிபுரியை பார்க்க போயிடுவார். அவர் ஒன்று காஞ்சிபுரம் மடத்தில் பார்ப்பாரு, இல்லைன்னா கலவையில் போய் பார்ப்பாரு, பெரியவாவோட பேசிட்டு இருப்பாரு. பெரியவா வந்து ஒரு முறை பேசிட்டு இருக்கும்போது அப்பாட்ட கேட்டாங்க, கண்ணதாசன் உனக்கு வந்து சிரமன் பெருமானை பற்றி தெரியுமான்னு கேட்டாங்க. அப்போ வந்து அப்பா சொன்னாங்க, நான் படிச்சிருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் அவளை பற்றி அவரை பற்றி நிறைய எனக்கு தெரியாதுன்னு. சிரமன் பெருமானை பற்றி அவர் மகாபிரியவா ஒரு அரை மணி நேரம் சொல்லி, நீ ஏன் சிரமன் பெருமானை பற்றி எழுதக்கூடாதுன்னாரு. சிரமன் பெருமானை பற்றி அப்பா உடனே நிறைய புத்தகங்கள் வாங்கி கொண்டு வந்தோம்னா இது வந்து மகாபிரியாவுடைய ஆக்ஞை அது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஆக்ஞைக்காக என்ன பண்ணாருன்னு அப்பா நிறைய புத்தகங்கள் வாங்கி கொண்டு வந்து படித்து அதுலேருந்து கல்கியில் சிரமான் காதலின்னு ஒரு சரித்திர கதையை தொடராக அப்போ எழுதினாங்க. அது எழுதினாங்க, ஒரு அது எழுதுறது பெரிய விஷயம் அல்ல, அது புத்தகமாக வந்த பொழுது அந்த புத்தகத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. கவிஞர் கண்ணதாசனுக்கு கவிதைக்காக கொடுக்க வேண்டிய விருது கொடுத்திருந்தால், சாகித்ய அகாடமி கிடைத்திருந்தால் அது இயற்கை. அவருடைய தமிழ் இலக்கிய பணிக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருந்தால் அதுவும் இயற்கை. ஆனால் கண்ணதாசன் என்கின்ற மனிதருக்கு சரித்திர நாவல் எழுத முடியும் என்பதையும் மகாபிரியவா நிரூபித்தது அந்த சாகித்ய அகாடமியில் தான் தெரிஞ்சது. மகாபிரியவாவுக்கு அவ்வளவு தீர்க்கதரிசி, அவ்வளவு பெரிய மிகப்பெரிய தீர்க்கதரிசி. இன்றைக்கும் கூட சரி, எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் போய் அந்த அதிஷ்டானத்தில் போய் உட்கார்ந்துருவேன். அந்த அளவுக்கு எனக்கு மகாபிரியா ரொம்ப பிடிக்கும். மகாபிரியா அதிஷ்டானத்தில் உட்கார்ந்துருக்கும் போது ஒன்றும் தோணாது, மனசே தோணாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பெரிய மகான் தெய்வம் அது. அந்த அந்த தெய்வம் நம்ம நாம வாழ்ந்த காலத்தில் அந்த தெய்வம் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்தோங்கிறதே நமக்கு பெரிய பெருமை அது. பிற்காலத்தில் வந்து என் பேரங்கிட்டலாம் நான் சொல்லுவேன், நான் இந்த பெரியவா இருக்கும் போதெல்லாம் நம்ம வாழ்ந்திருக்கிறோம், உங்க தாத்தாக்கு அவரை தெரியுங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடிய அந்த பெரிய பெருமையை, அந்த பெருமையை வந்து வருடா வருடம் ஒரு விழாவாக எடுத்து நம்ம வைத்தியஸ்ரீ சார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வைத்தியஸ்ரீ சாருக்கும் வைத்தியஸ்ரீ மாமிக்கும் அந்த பெரிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு. இப்ப அண்ணா சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் சிறப்பாக எடுத்து செய்கிற பொழுது இறைவனுடைய அருள் எப்பவும் உண்டு. அவங்க வைத்தியஸ்ரீ பத்திரிகையும் சிறப்பாக நல்லா வரணும். வைத்தியஸ்ரீ சாருக்கும் சரி, வைத்தியஸ்ரீ மாமிக்கும் சரி, இறைவனுடைய அருள் எப்பவும் உண்டு. உங்க எல்லாருக்கிட்டையும் உங்க முன்னாடி எனக்கு பேச கிடைச்ச அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாக்கியலட்சுமி சங்கர்ராமன், நிர்மலா வைத்தியநாதன், குழந்தை வந்து கலந்துதான் பெரிய அப்ளாஸ் பண்ணணும். எல்லாரும் குழந்தைக்கு ஒரு கை தொட்டணும். கான்செப்ட் வந்து சீதாதேவி மலாயி அவெல்லாம் வந்து எப்படி அவளோட பிளஸ் அண்ட் மைனஸ் கஷ்டத்தையும் இருந்தா சுக துக்கத்துல இருந்தா அது மாதிரி நம்மளும் பேலன்ஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதுதான். பட் அந்த பான்ஸ் யார் தொட்டாலே கெஸ் பண்ணி இருந்தாலும் எடுக்க முடியல. ஆனா இதை விட போறது நான் திருப்பி ஸ்ரீகளுக்கு நான் ஸ்ரீங்கதான் இருப்போம், வீட்டுங்கதான் இருப்போம். எஸ் கிருஷ்ணன், என் ஞானசக்தி கணபாட்டுகள் சுக்லாயுர்வேதம், கே ஸ்ரீகிருஷ்ண கணபாட்டுகாரம் கிருஷ்ணாயுர்வேதம், கல்கா அபிஜ்ஞா அப்படின்னு டைட்டில். முதல் பாகம் கல்பஸ்ரீ பிரயோக பரீட்சை கல்பவித்து அப்படின்னு விருது வாங்குற எல் ஹரணு பேரு எல்ல ஹரிப்பிரசாத் குணபாடுகள் முதல் பாகம் கல்பவித்து
ஜெய்சங்கர சர்ம முதல் பாகமும் இரண்டாவது பாகமும் பரமேஸ்வர சிவாச்சாரியார் கௌதம கணபாடிகள் கௌதம கணபாடிகள் அருணாச்சல சர்மா முதல் பாகம் இரண்டாவது பாகம் வேதமனோ ஆசனம் ஏவமுபா